விக்னேஸ்வரா, விநாயகா, என்னை காப்பாத்துப்பா. உங்ககிட்ட இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. என்னோட இந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தரணும் அப்பனே விநாயகா. பகவானே விநாயகா, பிரசாத் எங்க கொடுக்குறாங்க அந்த பக்கம் போங்க. முதலமைச்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் ஜார்ஜ் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தகவல் கொடுத்திருக்காரு. மந்திரிகளும் கவர்னர்ஸும் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களும் தொண்டர்களும் வந்து கொண்டிருக்காங்க. ஏஞ்சல் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலைமோதுது. இந்த வித அசம்பாவிதமும் நடக்காம இருக்க போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க. முதலமை
என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இல்ல, எப்ப வேணாலும் வரலாம். ஆல்மோஸ்ட் ஓவர். உன் பேர் என்ன? சிந்து. ரொம்ப நன்றி. நில்லுங்க. எங்க போறீங்க? பிரசாதம் கொடுக்கணும். போக கூடாது. ஏய் விடியா சார், நீங்க போங்க. வணக்கம் சார். ஆஹா, வணக்கம் சார். ஆ வணக்கம். ஏய் என்னையா பண்ற? சட்டு கசங்கிடும். தூசி தூசி போயா. ஹலோ, மிஷன் ஹாஸ்பிட்டல் சார், சொல்லுங்க. சாரி சார், செக்ரட்டரி வந்துருவாரு. வணக்கம் ஐயா. ஆ, பிள்ளையார் கோயில் பிரசாதம். சீமான அவர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ஆ வணக்கம் தலைவர். தலைவர் நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆ, நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்துடும். யோ, தப்பு செஞ்சவன் தான் ஜனங்களை பார்த்து பயப்படணும். எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. சாக மாட்டார், சாக மாட்டார், எங்கள் முதலமைச்சர் சாக மாட்டார், சாக மாட்டார், சாக மாட்டார், சாக மாட்டார், எங்கள் முதலமைச்சர் சாக மாட்டார், சாக மாட்டார், சாக மாட்டார், சாக மாட்டார், எங்கள் முதலமைச்சர் சாக மாட்டார், சாக மாட்டார், சாக மாட்டார், எங்கள் முதலமைச்சர் சாக மாட்டார். வணக்கம். சார்,
வணக்கம். Thank God, CM is safe. ரொம்ப சீரியஸா இருந்தார், கடவுள் காப்பாத்திட்டார். நான் வரேன். நான் கூப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? CM சேஃபா இருக்காரு. ஏன், என்னாச்சு? காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம். இப்படியா சார் சந்தோஷம்? அது என்னோட ஸ்டைல். உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் இப்ப வந்துடுறேன் சார். இங்க பாருங்க டீச்சர், 11 வாட்டி அடிப்பிரதட்சணம் பண்ணிருக்கேன், கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. சிஎம்மோட ரெண்டாவது அட்டாக் இது. That too, a massive attack. அதோட அவரோட இந்த கண்டிஷன்ல, டு பி வெரி ஃப்ராங்க், நாங்க உட்பட யாருமே எதிர்பார்க்கல அவர் மீண்டு வருவார்னு. இட்ஸ் அ மிராக்கிள். Side, please. Sir, one question. எங்களுக்குள்ள இருந்த பார் ரிலீஃப் ஆயிடுச்சு சார். முதலமைச்சர் பூர்ணமா குணமாயி வந்ததுல கட்சி செக்ரட்டரிய முக்கியமான அபிப்ராயம் என்ன சார்? தலைவர் உள்ள போகும்போது ஹாப்பியா இருந்தாரே சார், இப்ப என்ன சோகமா இருக்கீங்க? சிஎம் போடுறதுக்கு சந்தோஷம் தானே சார் பண்ணணும்? அதே சொல்லிட்டு போறேன் சார். சும்மா இருடா சார். சார் வேற வேற இல்லையா சார்? ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு, அடுத்த அட்டாக்கு வந்தாச்சோ? இது ரெண்டாவது ஜென்மம். தலைவருக்கு சனி தோஷம், இது பயமுறுத்ததான் செய்யும், நிச்சயமா கொல்லாத. போடா நீயும் உன் சனி தோஷமும். சார், குடிக்க ஏதாவது வேணும்? என்ன பரீரா? டாக்டர் அம்சம் வாங்க, சம்திங் இம்பார்ட்டன்ட். சார், உஷா கண்ணன் பத்தாலஜிஸ்ட். சார், சிஎம்மோட பிளட் சாம்பிள் உஷா தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷி ஹஸ் காட் தி ரியலி பேட் நியூஸ். சிஎம்மோட பிளட் ரிசல்ட்ல ஏதோ ஃபாரின் கண்டென்ட்டோட ட்ரேஸ் பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐ டவுட் சம் பாய்சன். ஓ காட் ஜீசஸ், இது எப்படி நடந்துச்சு? இப்ப அட்டாக் வரதுக்கு இதுதான் காரணமா? அது என்னன்னு டீடைலா டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். இட் வில் டேக் டைம். ஆர் யூ ஷூர்? சந்தேகப்படாம இருக்க முடியாது சார். யாருக்கு சார் கால் பண்றீங்க? நதிங், மெடிக்கல். It's a crime. Police can inform one. வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. டேய் சீ, முட்டாள், அறிவு இல்லாதவன். தலைவரே, என்ன இங்க? தெரியலையே, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வர சொன்னாங்களே. என்னையும் வர சொல்லியிருந்தாரு. என்னத்த மீட்டிங்கோ? சிஎம் எப்படி இருக்காரு? நார்மலா தான் இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டாரு? ஆமா ஆமா. ஐயோ, உங்க ஷர்ட் என்ன கசங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கலாய்க்காதீங்க. வாங்க வாங்க. டாக்டர் ஜான், ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் டிஜிபி ரகுராம் சாரும், டிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஸ்ரீனிவாசன் சாரும், அப்புறம் கொலிக் டாக்டர் ஃபரீரா ஹாசனும் டாக்டர் ஜெயசீலன் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். அதோட கண்டென்ட் என்னான்னு நான் சொல்றேன். சிஎம்முக்கு நடந்தது ஒரு மாசிவ் அட்டாக்காக தான் இருந்தது. பை தி கிரேஸ் ஆஃப் காட், சிஎம் இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிட்டார். பட் இந்த அட்டாக் வர்றதுக்கான காரணம், ஐ எம் அஃப்ரைட் மிஸ்டர் வாசுதேவன், சிஎம் வாஸ் பாய்சன்ட். ஏதோ ஒரு விதத்தில் விஷம் உள்ளே போனதுனால தான் இப்படி மாசிவ் அட்டாக் வந்திருக்கு. சிஎம்மோட பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறப்போ ஏதோ ஃபாரின் கண்டென்ட்டை பார்த்தோம், அதுதான் எங்களோட சந்தேகம். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பாய்சன் மாதிரி இருந்தது. சுத்தி விளக்காம கேக்குறேன், சிஎம் ஐயாராவது கொலை முயற்சி பண்ணிருக்காங்களா? வாசிட் அண்ட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட். எஸ், அதுதான் சந்தேகமா இருக்கு. சிஎம் கே இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு டாக்டர்? சாட்டிஸ்ஃபேக்டரினு சொல்லலாம். சிஎம் கே இத பத்தி சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லணும். சொல்லாம எப்படி? சிஎம் கிட்ட மட்டும் இல்ல, கட்சியிலயும் விவரத்தை சொல்லணும்.
மற்ற கவர்மெண்ட் மாதிரிலாம் இல்லை, இங்கே கட்சி தான் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கு. இம்பாசிபிள். அவரை இன்னொரு தடவை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஷாக்கை தாங்க முடியுமான்னு தெரியல. ஆமாம், செக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம். மீடியாக்கு சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டியது வரலாம், சொல்லாமல் இருந்தால் அதை விட பிரச்சனையாயிடும். மீடியா கிட்ட சொல்லணும்லாம் நினைக்காதீங்க, அதை எல்லாத்தையும் கட்சி பார்த்துக்கும். என்ன தலைவரே, எவ்வளோ மாதம் தேவைப்படும் இந்த விசாரணையை நடத்தி முடிக்கிறதுக்கு? மாதங்களா, நாட்கள் இல்லைனா மணி நேரங்கள். அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். சிஎம்க்கு எப்படி பாய்சன் கொடுத்தாங்க, அது யாரு எப்போ எப்படி பண்ணாங்கன்னு. ஆமாம் ஆமாம் தலைவரே, உடனே இது நடக்கணும்னா அந்த கேஸ் சிபிஐ கிட்ட தான் ஒப்படைக்கணும். இல்லைனா எதனா போய் கேஸ் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பீட்டர் ப்ளீஸ், இட்ஸ் எ சீரியஸ் மீட்டிங். ஆ சரி சரி, யாரு நம்ம ஃபோர்ஸ்லேயே இந்த கேஸுக்கு தகுதியான ஆளு? பெருமாள் கம் சார். என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாம் மெடிக்கல் டேர்ம் சார், கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்க டாக்டர் ஃபரிதா கிட்ட கேட்கலாம். ஓகே சார். சார், சிஎம் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்களா? வி ஆர் ஆல்ரெடி லேட். அப்பதான் டாக்டர் ஜான் சொன்னாரு இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லலாம்னு. அதான் அவரோட பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி வாசுதேவன் நேரம் பார்த்து சொல்லிடுவார். சார், மிஸ்டர் வாசுதேவன் தவிர்த்து வேற யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னன்னா, எனக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் ஜான், டாக்டர் ஜெய்சிலன், டாக்டர் ஃபரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் யூ. ஐ எம் சாரி ஏடிஜிபி, பீட்டருக்கும் தெரியும். ஓ, எது கேட்குறீங்க? இனி யாருக்கும் தெரியக்கூடாது, இப்போ இருக்க தெரிஞ்சவங்களே அதிகம். That includes the CM. What? CM கிட்ட சொல்லவானா? Why? காரணம் இருக்கு சார். என்ன காரணம் பெருமாள்? நிறைய காரணம் இருக்கு சார். அதுல முக்கியமான காரணம், கட்சிக்குள்ளேயே CM கிட்ட என்ன பிரச்சனை இருக்கலாம். CM க்கு கட்சி ஆளுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பீட்டர், ப்ளீஸ், யூ மே கண்டினியூ. டு பி ஃபிராங்க், கொலை முயற்சி தான் நடந்திருக்கு. CM க்கு தெரிஞ்சா மீடியாக்கும் தெரிஞ்சிடும். அவங்களை தவிர்க்க முடியாது. ஏதாச்சும் பிரீஃபிங் நடுவில் யாராச்சும் ஒரு ரிப்போர்ட்டர் கொலை முயற்சிக்கு பின்னாடி யாருன்னு CM கிட்ட கேட்டா, என்னோட எதிரிங்க யாருன்னு நான் வேற சொல்லணுமான விளாட்டுக்கு திருப்பி வர அவர் ஒரு க்வெஸ்சன் கேட்பாரு. மன்னிச்சிருங்க சார். அவர் அந்த மாதிரி பேசலன்னா கூட மீடியா இன்ஃபர்மேஷனை வாங்க பார்ப்பாங்க. அப்புறம் நாட்டில் ரத்த ஆறுதான் ஓடும். கட்சி தொண்டர்கள் ரோட்ல போராட்டம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். அதனால சொல்லாதீங்க, இனி யாருக்கும் தெரியக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். சிஎம்க்கு தெரியட்டும் தெரியாம போகட்டும், ஆனா கட்சிக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. கட்சிக்கும் தெரியக்கூடாது. The least knows it, the less dangerous it is. அப்படினா கட்சிக்கும் தெரியக்கூடாது சார். The least knows it, the less dangerous it is. ஓ, இப்போ பெருமாள் சொன்ன விஷயம் உண்மைதான். வெரி கரெக்ட். ஓ, அவ்வளவு கரெக்ட்னு எனக்கு தோணல டாக்டர். வேண்டாம், கட்சிக்கு தெரிய வேண்டாம். கட்சியுமா? கட்சிக்கும். இந்த விசாரணையை எப்படி எங்க ஆரம்பிக்க போறீங்க? இருட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் சார். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. எந்த க்ளூவும் இல்லாததால நம்ம இருட்டில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட்ட பகலில் தேடினாலே ஒன்றும் கிடைக்காது. இதில் இருட்டில் தேடினா என்ன கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸை எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச 3:42 தான் ஆகுது. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டூ மச். ஐ நோ. டென்ஷன் பெருமாள். முதல்ல ஒரு டென்ஷன் தான் இருந்துச்சு, எப்படி யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு டென்ஷனும் கூட வந்துருச்சு. இப்போ சிஎம் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லை சார், இன்னொரு டென்ஷனும் பாக்கி இருக்கு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் கூட நடக்கலாம். என்னது, இன்னொரு அட்டெம்ப்டா? நடக்கணும்னு இங்கே யாரும் ஆசைப்படல சார், ஆனால் கவனமாக இருக்கணும். வி ஷுட் பி அலர்ட். எனக்கு ஏடிஜிபி பீட்டர் நினைச்சா தான் பயமா இருக்கு. உளறி வரணும்னு எல்லாத்தையும் மனசுல தான் வச்சுக்கிடணும். இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற. அந்த ஆள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். புரோட்டோகால். எனக்கு ஒரு கால் வந்தப்ப இப்படி ஒரு ரகசியத்தை கேப்ப நான் நினைச்ச கூட பார்க்கவே இல்லை. இனி என்னானாலும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை. என்ன பெருமாள்? கூப்பிட்டாம இருக்க முடியாது சார். கூப்பிட்டா பிரச்சனை வரும் தான், ஆனால் கூப்பிடலனாலும் பிரச்சனை வரும். ஏன்னா ஏடிஜிபி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே கருப்பாடா கூட இருக்கலாம். தலைவேதனை காரியம் இல்லாத இவனை தூக்கி மண்டைக்கிட்டு
ஐ எம் எ பிளடி ஃபூல், பிளடி ஃபூல். அதை சம்சாரிச்சுட்டு காரியம் இல்லை. ஆயால் எடுத்து சூசிச்சிருக்கணும். டிப்ளமசி அதே வேண்டது. பெருமாள் நல்லா அழகா மலையாளம் பேசுறாரு. மலையாளம் மட்டுமா? பெருமாள் உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்? கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் மலையாளம், தோடா ஹிந்தி, a little bit of english, கொஞ்சம் தமிழ். பெருமாள் உங்களுக்கு எங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் வேணும்? ஆபீஸ், ஸ்டாஃப், எனிதிங் யூ கேன் டிமாண்ட். சார், நோ ஆபீஸ், நோ ஸ்டாஃப். நான் எங்க இருக்கணும் அதான் என்னோட ஆபீஸ். இப்போ இதான் என்னோட ஆபீஸ். வண்டியில இருந்தா வண்டி, ரோட்ல இருந்தா ரோடு, குவார்டர்ஸ்ல இருந்தா குவார்டர்ஸ். எனக்கு யார்கிட்டயாவது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நான் அவங்க இடத்துக்கு போய் அவங்களே பாக்குறேன். என்னோட கேரக்டர் அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். திமுறன்னு மட்டும் நினைச்சிடாதே. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் தேவைனா மட்டும் உங்களை கூப்பிடுவேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன், அட்வைஸ் கேட்கவும் செய்வேன். We do understand you, Perumal. தலைவரே, ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். என்ன சொல்லணுமோ சொல்லு. இங்கே கவர்மெண்ட்டும் நிறைய மந்திரிங்க இருந்தாலும் எல்லாமே கட்சி மூலமாக நடக்கும்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இங்கே நடக்கிற நிறைய விஷயங்களும் முடிவுகளும் கட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்குற, வேற எந்த விஷயத்திலையும் ஆசைப்படாத எங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க. தலைவரே, நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். சரி, நான் வரேன். நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வந்து வண்டி எடுறா. முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 2 நாட்கள் ஆகுது. அவரோட உடல்நிலை பூர்ணமா குணமாயிடுச்சுன்னு முதலமைச்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் குழு சொல்லிருக்காங்க. அப்புறம் உனக்கு தான் 1.5 லட்சம் பேசினாங்க. கழவன் புழைச்சிட்டான் கேட்டதும் தாங்க முடியல. இவனை கொல்றதுக்கு தானே ஒருத்தங்கிட்ட 1.5 கோடி ரூபா பணம் கொடுத்த. அவன் உயிரோட இருக்கா? அப்ப என் காசெல்லாம் தண்ணியில போயிடுச்சா? இந்த கிழவன் நேர்மையா இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு கஷ்ட காலம் தான். நம்ம பணம் நஷ்டமானது காரணமே இந்த ஆள் தான். நம்ம வாழ்க்கையே மோசமா போயிடுச்சு. எனக்கு, இவனுக்கு, இவனுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஆளால கெட்டு போச்சு. இவளை அனுபவிக்கிறதுக்கு நாம அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? இதுல நான் என்ன பண்ணேன்? விக்கிற சரக்குல வீரியத்தை கூட்ட கொஞ்சோண்டு மருந்து கலந்த, அதை சாப்பிட்டு கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. அது உண்மைதான், சாக வேண்டியவர் செத்துதான் போவான். இந்த தொழில் இருக்கிறதால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. அதை எதையுமே யோசிக்க மாட்டாங்கிறானுங்களா? காட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு மரத்தை வெட்டி விற்றது தப்பா? ஏரியில் சும்மா கிடக்கிற மண்ணாள்ளி வெளியே விற்றது இவனோட தப்பா? நீ லாட்ரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் விற்கிறதுல அந்த கிழவனுக்கு என்ன வந்துருச்சு? கோடி கணக்கில் அரசாங்கத்துக்கு வரி கிடைக்குதுல்ல? மரம், மணல், லாட்ரின்னு கேட்டாலே அந்த கிழவன் துள்ளி குதிக்கிறான்ல தண்ணியிலேருந்து வெளியே வந்த மீன் மாதிரி. கிழவனை போட்டுதல் ரெண்டு காசு வாங்கிட்டு போனவன் ஒரு புண்ணாக்கம் பண்ணலை. வந்த அட்டாக்களையாவது ஏதாவது நடக்கணும்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. நீங்கள் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க. நான் கவனமாக தான் இருந்தேன், ஆனால் தோத்துட்டேன். என்னோட முதல் தோல்வி. இந்த சிஎம்க்கு ஆயுசு கெட்டி தான். எல்லா நேரம் நல்லா இருக்கணும். இந்தாங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் முழுசாக இருக்கு, எண்ணி பார்த்துக்கோங்க. சிஎம்க்கு அட்டாக் வந்ததுனால தான் பிளான் சொதப்பிச்சா? அட்டாக்ல அவர் செத்திருந்தாலும் இந்த அட்வான்ஸ் நாங்கள் திரும்ப வாங்கியிருக்க மாட்டோம். சந்தோஷமா நாங்க வச்சுக்க சொல்லிருப்போம். அட்டாக் வரல, வர வச்ச. வர வச்சதா? அட்டாக்கு காரணம் இருக்கணும்ல, அதுக்கு நான் தான் காரணம். நம்ம கான்ட்ராக்ட்ல சிஎம் சாகணும், அவ்வளவுதானே? அவர் எப்படி சாகணும்ன்றது முடிவெடுக்கிறது என்னோடது, அப்படிதானே? வந்த அட்டாக் அவரை சாகடிக்கணும் தான் நினைச்சேன். ஆனாலும் அட்டாக் எப்படி வர வச்ச? That's not the pain in your ass. Sir, sir, please cool. Cool. Hey. ஆமா, புரியுது சார்.
செஞ்சிடலாம், அதே மாதிரி செஞ்சிடலாம். ஓகே சார். உங்களோட ஊரோ பேரோ எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு வழியில் எங்கள்கிட்ட பழக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம், நீங்கள் அதில் தோத்துட்டீங்க. இந்த அட்வான்ஸ் தூக்கிட்டு நீங்கள் ஓடி இருந்தாலும் உங்களை எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்களை தேடி வந்தீங்க. யூ ஆர் ஏ ஜென்டில்மேன். கான்ட்ராக்ட் இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதானே? சிஎம்மோட சாவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த தடவை அந்த ஆள் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அட கடவுளே, பெருமாள் சார் தானே? எங்கே இவ்வளோ தூரம், எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். ஐயோ, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். நீங்கள் இப்படி தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்படி கொஞ்ச நாளாக தான் நடந்துகிட்டு இருக்கேன். சிஎம்மோட தான் நடப்பழகினேன் கிஃப்ட் க்ளோஸில். இப்போ அவரால் முடியல, அவருக்கு சேர்த்து தான் நான் நடக்கிறேன். உடம்பு குறையவே இல்லை. அதே எப்படி குறையும், அவரோட சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல. சிஎம்மோட மறந்தே சாப்பிட வேண்டி வருமோ? சார், நீங்கள் உண்மையிலேயே எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏதாவது டிரான்ஸ்ஃபர் விஷயமா? நான் சொல்றேன், நான் சொன்னா சிஎம் சார் கேட்பாரு. சிஎம் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் தேவை. என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அத உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்னு இருக்கேன். மறுபடியும் விளையாடாதீங்க சார். இல்ல இல்ல, டெல்லியில கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் டீம். அவங்க சினிமா நோட்டீஸ் போல அடிக்கடி லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. தீவிரவாத மிரட்டல் பத்தினது, அத நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமாமா. சிஎம்க்கு கொலை மிரட்டல் கொடுக்கணும்னா எஸ்எம்எஸ்லயோ இமெயிலையோ பண்ணுவாங்க. ஆமா, அது பெரிய பிரச்சனை இல்ல. போலீஸ் விசாரிச்சுதான் ஆகணும். போலீஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல், புரியலையே, என்ன சார் அர்த்தம்? கேர்ஃபுல்லா இருக்கணும்னா எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? ஆமாமா. சரி, நீங்க உதவி பண்ணுவீங்களா? உதவி எல்லாம் கேட்காதீங்க. நீ இதை பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் அதை செஞ்சிடறேன். சிஎம்ஓட ஆபீஸ்லயும் வீட்லயும் சுதந்திரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உண்மைதான். போலீஸோட வழியில விசாரிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா அதுல ரகசியம் வீணாயிடும். ஒண்ணுக்கு பத்தா நியூஸ் பேப்பர்ல எழுதுவாங்க. அதுவும் சரிதான். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி விஷயம் முடிஞ்சிடும். சிஎம்ஓட ஆபீஸ்லயும் வீட்லயும் இருக்கிற வேலைக்காரங்க பத்தியும் அங்க வந்து போற விசிட்டர் லிஸ்டோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவ்வளவுதானா? இப்பத்துக்கு அவ்வளவுதான். சரி சரி சரி, அப்ப பண்ணு. சரி சார், நான் கிளம்புறேன். பேர் என்னமா? ஆஷா. ரொம்ப நன்றி. நம்ம வெளியே போய் கொஞ்சம் நடக்கலாம். நீ போய் வேற வேலையை பாருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே என் கைய கால பிடிச்சு வித்த காட்டிட்டு இருந்த. முன்னாடி பண்ணது இன்டோர் எக்சர்சைஸ், அது பார்த்தது வாக்கிங்கும் வேணும். டாக்டர் ஜான் முக்கியமா சொல்லிருக்காரு, டெய்லி வாக்கிங் போகணும்னு. ரொம்ப வேணும், ஒரு 10 நிமிஷம். ஆ, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆமா, நான் எண்ணெயில இருந்து ஆபீஸ் போக ஆரம்பிக்கலாம். டாக்டர் ஜான் சொல்லிருக்காரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு. அப்புறம் என்னங்க? ஒரு டீ குடு. பால் சேர்க்க வேண்டாம். எங்க போன? உன்னை ஆளே காணோம். இல்ல, நான் தினமும் வருவனே. என்ன, நேத்து மட்டும் வர முடியல? என்ன, அதிகமாயிட்டே போகுது? ஆமா. ஹலோ, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? சொல்லுங்கண்ணா. அனுமார் கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம், இதை தலைவருக்கு கொடுக்கலாமா? ஐயோ, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, கோல்டு வந்துடும். கோயில் பிரசாதம் கொஞ்சம் கொடுங்க, என்னோட ஆசைக்காக. தலைவருக்கு பிரசாதம் ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் சொல்லாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் பாயசம் கொடுக்கறது வழக்கம் தான், அவர் விரும்பி சாப்பிடுவார். எதையும் கொடுங்க. ஐயோ, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அரவிந்தன் பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அவர் மேல சந்தேகமே இல்ல. ஆனா அரவிந்த் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, சிஎம்க்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது.
ஒருவேளை வேற யாராவது கொடுத்திருந்த பிரசாதத்துல விஷம் இருந்திருந்தா? நைட் 2 மணிக்கு நான் எழுப்பேன், அலாரம் வச்சுக்கோ. சார் என்னடா என்னடா ராத்திரி 2 மணிக்கா? முதலமைச்சர் கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணதுல இருந்து பேத்தாலஜிஸ்ட் உஷாக்கு தோணுன ஒரு சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. மனுஷனை மரணத்தை கொண்டு போற ஒரு விதமான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் இது. 2 நிமிஷத்துல ஒரு பறவையும் 15 நிமிஷத்துல ஒரு பன்னியையும் 1-2 மணி நேரத்துல ஒரு மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போற ஒரு குராரி. இது குராரியோ இல்ல ஹைலி டாக்ஸிக்கான காஸ்டர் பீன்ஸ்ல இருந்து எடுக்கிற பாய்சன் ரைஸோ இல்ல C3H5M3O9 என்ற கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற நைட்ரோகிளிசரோ சிஎம் உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சனான்னு நம்ம முடிவெடுக்க நேஷனல் அனாலிட்டிக் லேப்ல இருந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது ஒரு சாதாரண மரணம் இல்லைன்னு தெரியறப்போ இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு நடந்த இந்த கொலை முயற்சி அசாசினேஷன் அட்டெம்ப்ட்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த அசாசினேஷன் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, ஒரு க்ளூ கூட இன்னும் கண்டுபிடிக்கல. And still he is unknown. My briefing is done. பெருமாள் சொன்னது உண்மையான விஷயம்னா இந்த கேஸ் ரியலி வெரி சீரியஸ். ஆனா இந்த ஒன் மேன் ஆர்மி ஒருத்தரோட செயலை வச்சு இது முடிவுக்கு வரப்போறது இல்ல. 100 பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம், ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் வேணும் இந்த விசாரணைக்கு. எதுக்கு எல்லாத்தையும் சொதப்புறதுக்கா? மரியாதை இல்லாமல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது சார். உங்க தோல் பட்டையில இருக்கிற அதே முத்திரை தான் என் தோல்லையும் இருக்கு, அதனால அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. சாரி சார். தி ஸ்கை ஜஸ்ட் இம்பாசிபிள். சாரி, பார்ட் ஆஃப் தி ஜாப். சார் இல்ல சார், ADGP உள்ள இருக்கிற விஷயங்களை இப்போதான் வெளியே சொல்லிருக்காரு. என்ன சார் பண்றது, பொறுத்துட்டு தான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் சார். ஷோ ஷோ. ஹா சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். CM வீட்டில் இருந்தாலும் செக்யூரிட்டி டைட் பண்ணோம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நிறுத்து நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப். இதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. உங்க பேர் என்ன? சுரேஷ். ரொம்ப நன்றி. சாரி, என் வண்டியை உள்ள விடலன்னா செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. நான் போலாம் இல்லையா? போலாம். போங்க. நெல்லுங்க. இது என்ன புதுசா இருக்கு? செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரியாது. ஐயோ டீச்சர், எனக்கு டீ வேண்டாமே. இந்த டீ உங்களுக்கு இல்ல, தலைவருக்கு. தலைவருக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சொன்னா தலைவர் கேட்டுருவாரா என்ன? அதுவும் சரிதான். இதை தர பார்க்கலாம். தலைவர் இதுல தான் குளிக்கணுமா? ஆமா, டாக்டர் தான் சொன்னாரு. எங்க ஒருத்தன் புதுசா வேலையில சேர்ந்தானே, அவனோட பேர் என்ன?
யாரு? ஜோஸ் அண்ணாவா? ஜோஸ் அண்ணன் வந்த உடனே அண்ணன்ட்டனா? அவளை விட வயசுல பெரியவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஓ, சரியா சொன்ன, ரொம்ப நல்லது. ஜோஸ் அண்ணன் எங்க போயிருக்காரு? அவரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கானு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஊர் பேரு தெரியாதவனை எதுக்காக வேலையில எடுத்திருக்காங்க? என்கிட்ட கேட்டா ஒருவேளை அப்பாக்கு தெரியலாம். என்னாச்சு, வழக்கம் போல இல்லாம இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். கீழே பொடியா, உன்னை நான் குறடுவேன். தலைவர் அட்டாக்ல படுத்திருக்காரு, நீங்க என்னடானா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க? இதே ரோட்ல எவனது பணம் 500 ரூபா ஃபைன், அதுல 200 ரூபா நீ எடுத்துப்ப. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்களா? பாரியா, உன்னோட சீட்டை நான் கிழிக்கிறேன். பாருமா பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் நடக்காது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் இங்க வா. உங்க பேர் என்ன? சதீஷ். ரொம்ப நன்றி. ஒரே மிரட்டல்ல விசிட்டர்ஸோட பேரும் லிஸ்டும் கிடைச்சிருச்சு. ஒரு காப்பி தான் இருக்கு. போதும், இது போதும். சிஎம் நார்த்திகவாதியா இருந்தாலும் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாரா? அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அப்போ பாயசம் இதெல்லாம் அவரு விரும்பி சாப்பிடுவாரு. கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாரு. சுகர், டயபிட்டிஸ் யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? ஏ, அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சவங்க கொடுத்தா சாப்பிடுவாரு. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, கிளம்பு. எல்லாரும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இங்க தங்கி இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபாதர்? ஆமா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மாஸ்பியரா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பீங்க? நான் ஒரு 10-15 நாள் இருப்பேன். அப்படியா? இங்க சுத்தி இருக்க சர்ச் எல்லாம் சுத்தி பார்க்கணும். நீங்க புனித யாத்திரையில இருக்கீங்களா? அப்படியும் சொல்லலாம். ஆனா முக்கியமா சவுத் சைட்ல இருக்க சர்ச்சுங்களை பத்தி நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு பயணம் தான் இது. அது சரி, அதனால தானே ரெண்டு புஷ் பண்ணுறீங்களா ஃபாதர்? வேண்டாம். அட, சும்மா ட்ரை பண்ணுங்க ஃபாதர், நம்மளாலையும் எல்லாம் முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் பவுலோஸ், இது தெரசா, என் வைஃப். நான் மதம் மாறினதுனால தெரசான்னு வச்சுக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேருமே செமினார்ல வேலை பாக்குறோம் ஃபாதர். எல்லா வேலையும் செய்வோம், சமையல்ல இருந்து சாக்கடை வரைக்கும். தோட்ட வேலையை சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே ஃபாதர். ஏன்னா நான் இன்னைக்கு தானே இங்க வந்தேன். ஃபாதர் காமெடி பண்றாரு. அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியால இருந்தேன், இப்போ இங்க ஒரு புனித பயணத்துல இருக்கேன். அப்படியா? யார் அது? ஐயோ, பெரிய ஃபாதர் வராரு. நாங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எங்க முதுகு மேல ஏறி டான்ஸ் ஆடி. நானும் டான்ஸ் நாடுகள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? நீங்களுமா ஃபாதர்? நட நட நட. இந்தாங்க. அப்துல் கரு. ஆ, பெருமாளா? வாங்க. ஆ, ஒரு டீ போடு. அப்புறம் எனக்கு மாதிரி இல்ல, பெருமாளுக்கு சக்கரைப்பட்டை கொண்டு வா. வாங்க பெருமாள், சொல்லுங்க. வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. சிஎம்க்கு பகை இருக்கிற மாதிரி எதிரீங்க இறைச்சிருக்காங்களா? நீங்க பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்ல, அவரோட நம்பிக்கையான ஆளும் கூட. நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் நீங்க பார்க்காம கேட்காம உங்க கவனத்துல இல்லாம எந்த எதிரியாலையும் போக முடியாது. யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? தலைவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கணக்கிலேயே இல்ல. தலைவர் ஒரு டைப்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் கொள்கைகள் பிடிக்காத பல பிஸ்னஸ் கம்யூனிட்டிகள் நம்ம இடத்துல இருக்கு. கம்யூனிட்டியில் மாஃபியாஸ், ரியல் எஸ்டேட் மாஃபியா, மணல் மாஃபியா, சராய் மாஃபியா, லாட்டரி மாஃபியா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமாம், சுருக்கமாக சொல்லணும்னா திடீர்னு பணக்கார ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் தலைவரோட எதிரிங்க தான். இப்போ பேசின மாஃபியாவில் எனக்கு சில பேர் மேலே டவுட் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதுதான் ஆரம்பம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆளுங்க மேலே டவுட் வரதுக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கலை தான், ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ணும் இல்லை. புரியுது. லிஸ்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த லிஸ்ட்ல லாட்டரி செல்வக்கண்ணன், மணல் மாஃபியா ஐயப்பன்,
சாராயம் காய்ச்சற நாராயணன், இவங்க எல்லாருமே சிஎம் விமர்சனம் பண்ணிருக்காரு. இந்த மாஃபியாஸை தவிர்த்து வேற யாராவது மேல டவுட் இருக்கா? கேள்வி புரியுது, கட்சியில கேக்குறீங்க, உங்க கேள்வியா தானே வேணும்னா? அப்படின்னு அப்படின்னா அப்படி யாரும் இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் பெருமாள், உங்ககிட்ட இல்ல, யாரா இருந்தாலும் நானும் ஒரு தலைவன் தான். இந்த கட்சி உயரத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் நானு. வேணும்னா நீங்க போலீஸ் என்ற முறையில விசாரிச்சு பாருங்க, தட்ஸ் யுவர் பிசினஸ். லக்ஷ்மி சார், முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட. மேக்கப் கொஞ்சம் அதிகமோ சார்? அவ புது பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? நீங்க இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியுமா என்ன? நாங்க போய் கொஞ்சம் லவ் பண்ணலாமா? என்ன சார் நீங்க வேற? வா இந்த. இது என்ன சார்? லவ் லெட்டர் படிச்சு பாரு. சார் நிறைய நம்பர்ஸ் இருக்கே சார். இந்த வேலையை பத்தி நான் எப்போ உங்ககிட்ட பேசினாலும் உன் காது மட்டும் தான் கேட்கணும். புரியுது சார், நோ குவஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் இருக்கிற ஜாப் தான் அது, அதனால இந்த நம்பர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸ், இன்கமிங் அவுட் கோயிங் ஆல் மேக்ஸிமம். ஓகே சார், இது எப்ப வேணும் சார்? நான் இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி. இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடியே வா சார். ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்மாலிட்டிஸ் படி பண்ணனும் யார் சொன்னா? மொபைல் கம்பெனிஸ்ல ஆம்பளைங்களே இல்லையா எக்ஸிகியூட்டிவ்ஸ்? கண்ணே மண்ணேன் கூப்பிட்டா யார் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருப்பாங்க? மொபைல் கம்பெனியோட ஓனர்ஷிப்பே கொடுத்துருவாங்க. ட்ரை பண்றேன் சார். அப்படி சொன்னா பத்தாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் நானே வந்தேன். எனக்கு சீக்கிரமா பண்ண, எனக்கு இமீடியட்டா வேணும். ஓகே சார். ஏர்செல் ஏர்டெல் வோடஃபோன் ரிலையன்ஸ் ஐடியா எல்லாமே இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிக்காம எப்படி லக்ஷ்மி? மொபைல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எப்படியாவது கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் வாங்குங்கன்னு சார் சொல்லிட்டாரு. யூ கேன் டு இட் ஃபர்ஸ்ட். இன்டர்போல் சிஐஏ எஃபிஐல இருக்கிறவங்க கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா கோர் மேண்டல் அதை பத்தின நியூக்ளியஸ் வெளியே நீக்காங்க. வாட்? ஆமா சார், நான் அதான் சொல்ல வரேன். நமக்கு தெரிஞ்சதை விட ஒருபடி அதிகம், வேற யாருக்கும் தெரியல. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. Somebody is watching me sir. நான் இப்போ மரியாதைக்குரிய ஏடிஜிபி பீட்டர் சக்ரியா சார் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகே. வா, அன்னைக்கு நீ எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் டெய்லி ரெண்டு வாட்டி யூனிஃபார்மை மாற்றுவேன். இப்போ அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிட்டேன், மூணு தடவை மாற்றுறேன். இவ்வளவு அழகா சைனிங்காக இருக்கிற ஷூஸ் தமிழ்நாடு போலீஸில் யார்கிட்டயாச்சும் இருக்கா? யார்கிட்ட? ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? நான் உங்களுக்கு ஜூனியர், என்ன பார்க்கணும்னா டே பெருமாள் இங்க வான்னு சொன்னா நான் உங்க முன்னாடி வந்து செல்யூட் அடிச்சு நிக்க போறேன். ஆமா. இப்போ எமல கோமா இருக்கீங்களா? என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வரலன்னு? நிறைய எஸ்எம்எஸ், நிறைய மிஸ் கால், சின்ன பிள்ளைங்க மாதிரி. சார், வாட்ஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம்? டெல் மீ, டெல் மீ. டே, என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் இங்க இருக்காங்களா? நீ ஏன் சொல்லு? இருந்தாலும் எனக்கு மிஞ்சிறதோ அவமானம் தான். அந்த ரெண்டு லூசுங்க இருக்காங்கல்ல டிஜிபிங்க, ரெண்டு பேரும் சர்வீஸ்ல என்ன விட ஜூனியர், ஆனா பவர் அவங்க கிட்ட தான். காரணம் உனக்கு தெரியுமா? அவங்கள மாதிரி ஜாலரை அடிக்க என்னால முடியாது. டே, உனக்கு தெரியுமா?
உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான பொறுப்பை கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. என்னோட ஒரு ஆள் கட்டாயத்தினால தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பையே தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் பவர் இல்லைன்னு சொல்றீங்க? ரெண்டு டிஜிபிங்க மேக்சிமம் எதிர்த்தோம், உங்க ஒரு ஆள் பவரை வச்சு மட்டும்தானே நீங்க எனக்கு எல்லா பொறுப்பையும் வாங்கி கொடுத்தீங்க. அது என்னன்னா பவர்னு சொல்லும் போது உங்களை யாரு வெறுத்தாலும் சரி, ஆனா நான் வெறுக்க மாட்டேன். உண்மையதான் நீ சொல்றியா? ஆமா சார். ஓஹோ, உண்மையா உன் மேல இருக்கிற அன்புல உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுது, ஆனா சட்டு கசங்கிடும். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா சார்? ஓஹோ, போயிட்டு வா சார். இது வரைக்கும் என்கிட்ட இது மாதிரி கருமம் எங்க பார்த்தாலும் துடைக்க வேண்டியது. நீங்க ஒரு ஆள் தான் ஆபீஸ்க்குள்ள துப்பி துப்பி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. லிஸ்ட் கொடுங்க சார், நான் போகணும். நடக்காதுன்னா நடக்காதுதான். நீங்க மட்டும் இல்ல, இனிமே யாரு வந்து கேட்டாலும் சிஎம் பார்க்க வந்தவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு தரணும். முதல்ல அதங்க துப்புங்க. இல்ல இல்ல, இதுக்குள்ள துப்பி வச்சுக்கங்க. ஓஹோ, ஆர்குமெண்ட் பண்ணாம லிஸ்ட்ட கொடுங்க சாமி. நத்திங் டூயிங். நான் சொன்னது உனக்கு புரியலையா? விசிட் பண்ணவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்களும் ஒரு நாள் பின்னாடி வருவீங்க. வாங்கிக்கா வாங்கிக்கா வாங்கிக்க. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வச்சிருக்க பா. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓகே, என்ன பேர்? நந்து. ரொம்ப நன்றி சார். லிஸ்ட் கிடைக்கல சார். சாமி என்ன சொன்னாரு? லிஸ்ட் வேணும்னா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் கொடுப்பேங்கிறான் கிறுக்கு பையன். அப்படியா சொன்னாரு? அப்படிதான் சொன்னா. வணக்கம். ஃபாதர் ஆபிரகாம். என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் சிஎம்க்கு நடந்த விஷயம் எல்லாம் டிவிலையும் பேப்பர்லையும் தான் பார்த்தேன். கடவுளோட கிருபையினால அவர் பொழைச்சிக்கிட்டாரு. ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல, அடுத்த மண்டேலேருந்து வருவாரு. வேலை விஷயமா இப்ப வெளியே போறாரா? அப்பப்போ போவாருன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும். செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்? இல்ல, மெடிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓ ஃபாதர், நீங்க ரெண்டு மூணு வாட்டி தான் அவரை சந்திச்சிருக்கீங்க, ஆனாலும் உங்க மேல அவருக்கு ஏதோ அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னோட அனாத ஆசிரமத்துக்கு முதலமைச்சர் வரேன்னு சம்மதிச்சிருந்தாலும் கூட ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு சினிமா ஸ்டார் தானே பிடிச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன் சிஎம் தான் பெரிய ஸ்டாருன்னு. அவர் ஆபீஸ்க்கு வரட்டும், நீங்க கட்டாயப்படுத்தி கேளுங்க. அப்படியா? அவர் ஆபீஸ்க்கு வரலனாலும் வெளியே எங்கேயாவது வேலைக்கு வரும்போது நான் அவரை அங்க போய் பாத்துக்கிறேன். ஓ, அது போதும். சரி, அப்ப உங்களுடைய நம்பர் கொஞ்சம் தரீங்களா? நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அவருக்கு வெளியே ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு. ரொம்ப நன்றி சார். அது நல்ல மனுஷன் கவர்மெண்ட்ல இருக்கதான் செய்யறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எனக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார், தப்பு நடந்து போச்சு. வாசுதேவன் சார் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சிஎம்ஓட ரூம் பார்க்கணும் ப்ளீஸ் சார். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? வாங்க சார், போங்க. ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு தப்பிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்றாரு.
விசிட்டர் லிஸ்ட்டும் உடன் கேமராவோட டேப்ஸும் கையோட இவர்கிட்ட கொடுத்தா பாருங்க. சரிங்க சார். சாமி, என்ன சரி? தரேன்னு சொன்னேன். தலையில ஹா லக்ஷ்மி, நான் தான். Meet me immediately in my office. Okay, sir. Bye. ஹேமா, இந்த டேட்டாவை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்க. ஷோ. விசிட்டரோட பேரும் அட்ரஸும் மட்டும் போதும்ல? பர்பஸ் ஆஃப் விசிட் வேண்டாம்ல? அதெல்லாம் வேண்டாம். ஓகே. ஆபிரகாம் பட்டினப்பாக்கம். ஆபிரகாம் பட்டினப்பாக்கம் சார். சார், ரெண்டு வாட்டி ஒரே பேர்ல பாத்திருக்காங்க. முதல்ல எழுதின பேரெல்லாம் ரெண்டாவது வாட்டி சிஎம் விசிட் பண்ணும் போது எழுதினது. முதல் வாட்டி வந்தப்ப ஃபாதர் ஆபிரகாம் பட்டினப்பாக்கம், மறுபடியும் வந்தப்ப பிரதர் பட்டினப்பாக்கம். பேர்ல தப்பா இருக்கும். தமிழ்நாடு purpose of visit documentary on CM. documentary on CM. barrier vandirka Abraham Pattinapakkam anniki June 11 andhadi marubadiyum CM visit pannirkar. purpose of visit to invite CM. in the father the last visitor ah adukapram CM yaro visit pannala sa ha correct me to the SP office koila naipo angel sister kitta pesanum. okay வீட்டில் இருக்கிற ரெஜிஸ்டரும் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்டரும் நல்லா செக் பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் எனி டவுட் கால் மீ. ஷியர் சார். ஹலோ. ஆ ஹலோ மேடம், பெருமாள் பேசுகிறேன். இந்த முகம் ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு. உங்களால் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்ன? ஒரு ஃபாதரோட டீடைல்ஸ் வேணும். அட்ரஸ் இருக்கா? ஆ அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஃபாதர் அப்ரஹாம் பட்டினப்பாக்கம், சாந்தோம் சர்ச் அண்ட் ஆர்ஃபனேஜ், பட்டினப்பாக்கம், சென்னை.
ஃபாதர் எப்ரஹாம் பட்டின பாக்கம். சாமி வட சாப்பிடுங்க. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், மூணு நாள் கேள்விதான் கேட்பேன், அவ்வளவுதான். என்ன வெத்தலை போடல? நீங்க வெத்தலை போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. வாங்கி தரட்டுமா? வேண்டாம் சார். சாமி, உங்களுக்கு ஃபாதர் எப்ரஹாம் தெரியுமா? ஃபாதர் எப்ரஹாம் தெரியும் சார், மூணு நாள் முன்னாடி இங்க வந்தாரே. சிஎம் கவர தெரியும். வட சாப்பிடுங்க. சிஎம் பார்க்க அவரு சிஎம் வீட்டுக்கு போயிருக்காரா? அது எனக்கு தெரியல சார். அவரு தப்பானவரா சார்? நம்பர் ஒன் கிரிமினல் அந்த ஃபாதர். அதனால தானே உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்காரு. ஜூன் 11 சிஎம் பார்த்திருக்காரு. அன்னைக்கு காலைல 11 மணிக்கு தான் சிஎம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. ஆமா ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நேத்திக்கு மறுபடியும் வந்தாரு. நான் உங்களை பார்க்க வந்த அன்னைக்கு. ஆமா ஆமா அதே தான் சார். எதுக்கு? சிஎமோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தார் சார். ஃபாதர் நடத்துற ஆசிரமத்தில் சிஎம் இன்வைட் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சிஎம் ஆபீஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரேன், இல்லனா சிஎம் ஏதாவது புரோகிராம் போறாருன்னா அங்கேயே அவரை வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன கூப்பிட்டு சிஎம் ஓட புரோகிராம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உங்க நம்பரை கொடுங்கன்னு சொன்னாரு. நான் என்னோட நம்பரை கொடுத்துட்டேன். உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். நான் என்னோட நம்பர் தரேன். இனி ஃபாதர் உங்களுக்கு கால் பண்ணா அந்த செகண்ட்ல அவருக்கு சந்தேகமே வராம வேற ஒரு போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. அவன் ரொம்ப பெரிய மோசக்காரனா சார்? கிரிமினல் வேலை பாக்குறதுக்கு முன்னாடியே பிடிக்கணும்ல. ஆமா இவரானு பாருங்க. இது பொருத்தமா இருக்கா? இந்த போட்டோ பொருத்தமா இருக்கு. இவன் தான், இவன் தான் சார், இவன் தான் சார், இவனே தான். ஃபாதர் எப்ரஹாம், சாந்தோம் சர்ச், பட்டின பாக்கம், சென்னை. இப்படி ஒரு அட்ரஸ் தான் அவர் சிஎம் விசிட் லிஸ்ட்ல கொடுத்துருக்காரு. ஆனா அப்படி ஒரு சர்ச்சோ ஆஃபனேஜோ பட்டின பாக்கம்ல கிடையவே கிடையாது. இவர் கடைசிய சிஎம் பார்த்தது ஜூன் 11, சிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, தி லாஸ்ட் விசிட்டர். ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் சிஎம் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போயிருக்காரு சிஎம் ஓட ப்ரோக்ராம் பத்தி விசாரிக்க. எதுக்கு? யூ கேன் கெஸ் இட். லெட் மீ ரிப்பீட், கட்டாயமா அசிஎம் இஸ் நாட் சேஃப். சிஎம் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எஸ், போக பர்மிஷன் கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார், அது நடக்கக்கூடாது. இந்த ஃபாதரை பிடிக்கிற வரைக்கும் சிஎமோட மூமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். சொல்லி புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ட்ரை பண்ணுவோம். We will do our best, sir. சிஎம்ஓட வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டியை கொஞ்சம் கூட அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். கண்டிப்பா. அது போல கெஸ்டையும் விசிட்டர்ஸையும் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும். நடக்காது, அது நடக்காது. கட்சிக்காரங்களை அவாய்ட் பண்ண முடியாது. மன்னிக்கணும், நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க உண்மையிலேயே போலீஸ் ஆபீசரா இல்ல பொலிட்டீஷியனா? நான் என்னவா வேணா இருந்துட்டு போறேன். நான் நடக்கிற விஷயத்த தான் சொன்னேன். டாக்டர் வேலை மாதிரி எல்லாம் இல்ல, இங்க கட்சிக்காரங்க தான் முக்கியம். நீங்க ஒன்னு பண்ணுங்க, சிஎம் ஆபீஸ்ல டிக்கெட் கொடுத்த ஆள உள்ள விடுங்க. சிஎம் பாக்க. டேய் தலைவர், ப்ளீஸ். அவன் என்ன பேசிட்டு போறான்? ப்ளீஸ், டாப் ப்ரையாரிட்டி. இந்த போட்டோல தெரியுற குற்றவாளிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகும். அதுவும் உயிரோடு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. எந்த இடத்துல வேணா, எந்த நேரத்தில் வேணா சர்ச் பண்ணலாம். ஹைவேஸ், ஆல் ரோட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நீங்கள் சந்தேகப்படுற எல்லா இடத்துலையும். சார், எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கூடாதா? அப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் ஏன் அதை பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சார், இவரை இவ்வளோ தீவிரமாக தேட சொல்கிறீங்களே, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காரு? ஓஹோ, அது தெரிஞ்சால் தான் பிடிப்பீங்களா? ஆ சாரி சார். நிறுத்துங்க. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? சாரி. ஃபைன் கேட்டுங்க. எவ்வளோ? 500 ரூபா. இந்தாங்க ரிசிப்ட் கொடு. ஆ, தேங்க்யூ. தேங்க்யூ.
இதை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட குடியா, கொண்டு கொடு. வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு இல்லை, ஜனங்க என்னை தேர்ந்தெடுத்தது. நான் சும்மா உட்கார்றதுக்காக கட்சி என்னை சிஎம்மாக்களை தெரிஞ்சுக்க. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், எதுவும் செய்ய முடியலன்னா இந்த வேலையில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நிறுத்திக்குவோம், கட்சி வேற ஆளை பார்த்துக்கிட்டோம். கொண்டு போய் குடியா. என்னது சார்? புரியலையா? என்னுடைய ராஜினாமா. இல்லை தலைவரே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே? நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குரங்கு குட்டி மாதிரி என்னை வச்சு ஏன் வித்த காட்டிகிட்டு இருக்கீங்க? ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறது, வணக்கம், வந்தனம் அது பத்தாதுன்னு இது மேலே வேற நடக்க சொல்கிறீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதான், கொஞ்சம் ஆஃபீஸுக்கு போய் மீட்டிங்கில் ஜனங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தை பேசினா கூட உடனே ஸ்ட்ரெயின் ஆயிருமா என்ன? பார்த்துக்கிட்டு நிற்காம எடுத்துகிட்டு போய் குடியா. இதுக்கு மேலேயும் இழுத்தடிக்காம உண்மை அவர்கிட்ட சொல்றது தான் நல்லது. சீம் வாஸ் சீரியஸ், அவர் இதுல பின் வாங்குவாருன்னு எனக்கு தோணல. சொல்லிடலாம் பெருமாள். எஸ் பெருமாள், யூ ஷுட் இன்ஃபார்ம். வர வழி இல்லைனா சொல்லுங்க, ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. புரியுது புரியுது, ஆனால் நீங்கள் அதை கேட்க வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிக்கிட்ட, சிஎம்கிட்ட இல்லை. அவருக்கு கால் பண்ணுங்க, சரியா? என்ன, எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? சாப்பிட என்ன இருக்கு? வழக்கம் போலதான். உப்பு, சப்பு, காரம் எதுவும் இருக்காது, வெறும் மண்ணு தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நீங்க உள்ள போங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு சார். சரி சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். ஜூன் 11ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்டாக் வந்து நான் அட்மிட் ஆனதுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். விஷம், அட்டாக்கு, விசாரணை, கில்லர் உட்பட எல்லாம் எல்லாம். வாசு என்னோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்லை, என் மனசாட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர். என்கிட்ட அவரால் எதையும் ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துனீங்களா? நீங்கள் சஸ்பென்ஸ் வச்சு விளையாடினீங்க, நானும் அதே மாதிரி விளையாடினேன், அவ்வளோதான். நீங்கள் தானே இந்த பொறுப்படுத்திருக்கிறீங்க மிஸ்டர் பெருமாள்? ஆமாம் சார். நம்ம இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறோம், ஆனால் இந்த பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட எதிரிகள் யாருன்னு நானே சொல்லணுமா? பயப்படாத, நான் எப்போவுமே இதை எந்த மீடியாவுக்கும் சொல்ல மாட்டேன், சரியா? நெல்லும் பதறும் மாதிரி இல்லை, சிஎம்மும் கட்சியும் எப்பவும் ஒன்று தான். ஆனால் நம்ம மீடியாவுக்கு ஏதாவது சூடான நியூஸ் வேணும், ஓவர் டைமில் வேலை பார்த்து ஒன்றை 10 ஆக்கி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த நியூஸ் எதுவுமே கட்சியோட மேலிடத்தை பாதிக்காது. ஆனால் கீழிடத்தில் வேலை பார்க்குறவங்களோ அப்பாவி ஜனங்களோ போராட்டத்திலேயோ வன்முறையிலேயோ ஈடுபடலாம். அது தெரிஞ்சு தான் நான் சஸ்பென்ஸ் வச்சது, நடித்தது. அதுக்காக என்னை கொஞ்ச நாள் என் வீட்டிலேயே பூட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என் இஷ்டத்துக்கு வெளியே வந்துடுவேன். முன்னால் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தேன், இனி முடியாது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் விசாரணையை முடிக்க முடியுமோ முடிங்க சார். சார், ஜூன் 11 நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆயிடுச்சே, ஞாபகம் வந்தால் நானே கூப்பிடுறேன். ஓகே சார். எனக்கு வயசாயிருச்சு, சாகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனால் என்னோட சாவு இயற்கையாக இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் நினச்சது மாதிரியே இங்கே நிறைய நடக்கும். என்னால் என் கட்சியில் இருக்கிற அப்பாவி தொண்டர்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும். என் உயிரை விட முக்கியமானது என்னுடைய கட்சி, அதை விட முக்கியம் கட்சி தொண்டர்கள். ஏன் ஒருத்தனால ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணில் விழுந்தாலும்
என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு நல்ல கட்சி தலைவனாக வாழ்ந்து ஒரு நல்ல கட்சி தலைவனாகவே நான் சாகணும், வேற எதுவும் வேண்டாம். கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவங்க சட்டத்துக்கு முன்னால் நிற்கணும். இது எனக்காக மட்டும்னு கிடையாது. புரியுது சார், நான் கண்டுபிடிச்சிருவேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். பெருமாள் சார், இன்னொரு விஷயம், விசாரணையில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தூரம் வந்திருப்பீங்க தானே சார், ஏதாச்சும் ப்ரூஃப் குழு சாட்சிகள் இருக்கா? சந்தேகம் இருக்கு சார், அது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சா அதை நீங்கள் கேட்கறதுக்கு நல்ல விஷயமாகவே இருக்காது. இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் சார். எஸ்கியூஸ் மீ சார், எஸ்கியூஸ் மீ. நேற்று என்ன விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சிஎம் வீட்டில் என்ன தான் பேசுனீங்க? முதல்ல மரியாதையாக கேளு. சரி, மரியாதையாக சொல்லுங்க. பீட்டர், எஸ், எல்லா விஷயத்தையும் சிஎம் கிட்ட சொல்கிறதுக்காக போனோம், ஆனால் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? அப்புறம் என்ன சொன்னார்? அப்படி அவர் பெருசாக எதுவும் பேசலை. கடைசியாக பெருமாள் கிட்ட ஏதாவது க்ளூ கிளிப்பிங்ஸ் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டப்ப பெருமாளுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இந்த சந்தேகங்கள்லாம் நாளைக்கு உண்மையானா கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு மட்டும் சிஎம் கிட்ட சொன்னாரு. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். அப்படியெல்லாம் ஆக சான்ஸ் இல்லையே. ரெண்டு டிஜிபியும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். மறந்துட்டேன், பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். ரொம்ப நன்றி. நான்தா அரவிந்த் வந்திருக்கேன். கதவு திறந்து உள்ள வாங்க அரவிந்த். என்ன இப்படி குடிக்குது? வணக்கம் சார். லெமன் ஜூஸா? சாராயமா? இல்ல இல்ல, இது ஜின்னு ஜின்னு. அப்புறம் எதுக்கு லெமன்? அது என்னோட பழக்கம். நீங்க இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி முன்னாடி கொஞ்சம் கல்லு குடிச்சிருக்கேன். குடிக்கும் போது நல்லா இருந்தது. வயிற்றுக்கலைக்கு ஜுரம் வந்துச்சா, அதோட விட்டுட்டேன். இந்த குட்டிச்சாத்தனை முஸ்லீம் பாஷையில் ஜின்னுன்னு தான் சொல்லுவாங்க. நான் தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற பூசாரி நல்ல தாடி வச்சுக்கிட்டு ஃபா சுஃபா அப்படின்னு ஊதி ஓதுவார் ஜின்னை விரட்டுறதுக்காக. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு வேலை எதுவும் இல்லை. ஒய்ஃபு கார்பரேஷனில் இருக்காங்க, கிளாஸ் 4. கொஞ்சமாக வாடகை காசு கிடைக்கும். ஒரு பொண்ணு இருக்கா, டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கா. செலவு போக காசு மிச்சம் இருக்கும் சார். அப்புறம் வாழைப்பழத்தை பார்த்தா விடவே மாட்டேன், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததில் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். தலைவர் விஷயத்தை குடிச்சிட்டாரமே, இல்லை கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? சிஎமோட மனைவி தான் கிட்ட சொன்னாங்க. விஷம் பாதிக்கக்கூடாதுன்னு பூஜை பண்ண சொன்னாங்க. அது உண்மை தானே சார்? ஐயோ, அட கடவுளே, அந்த அப்பாவே யார் இப்படி பண்ணாங்க? அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கேன், இது யாருக்குமே தெரியல. ஐயோ, நான் வாயே திறக்க மாட்டேன் சார். இதை குடிக்காதீங்க, நல்லதில்லை. இதோ விட்டுட்டேன். இல்லைனாலும் நான் குடிக்கவே மாட்டேன், எனக்கு சண்டை இல்லை, அதனால கொஞ்சம் அவ்வளோதான். தலைவரா சார், ஆஃபீஸ்லயா வீட்டில் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க என்னோட வீட்டுக்கு. இதோ வர சார். ஐயோ சார், நான் நாளைக்கு வரட்டுமா சார்? என்னை குளிக்கவே இல்லை. அதெல்லாம் விடுங்க, சீக்கிரமா அங்கே வாங்க, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ அன்னைக்கு கேட்டேல ஹாஸ்பிட்டலுக்கு போன அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கான்னு? சிலது ஞாபகத்தில் இருக்கு, மறக்கிறதுக்குள்ள சீக்கிரமா வா. ரசகுல்லா? கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெல்லு சார். நான் அங்கே நிற்கிறேன். எனக்கு காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், அதனால தான் சொல்கிறேன். இல்லை சார், நான் அங்கே நிற்கிறேன். என்ன திடீர்னு இவ்வளவு பவ்யமாக இருக்க? ஒன்றும் இல்லை சார். என்ன ஏலக்காய் மனம் வீசுது? நானும் இதை மாதிரி ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தள்ளி தள்ளி நின்றுருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க. குடிக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எப்பயாச்சும் குடிக்கிறவங்கள நான் தப்பாக நினைக்கிறதில்ல, அது அவங்க விருப்பம். அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்தது ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ரேஷன் கடை செக்ரட்டரி தான் முதல்ல வந்தார் அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக. அப்புறம் வந்தவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தாங்க, என்னை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அப்புறம் தான் அந்த ஃபாதர் வந்தார்.
அவர் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்காரு. அவர் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு என்னை இன்வைட் பண்ண வந்திருந்தாரு. வரேன்னு நானும் சொல்லிட்டேன். உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்த நான் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தீங்க. எடுத்துக்கோங்க, என்னோட சந்தோஷத்துக்காக சாப்பிடுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பாதாம் முந்திரி எல்லாம் எனக்கு கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கு. கொஞ்சேரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். விஜிலன்ஸில் இறந்து போன கிருஷ்ணமூர்த்தி சாரை தெரியுமா? தெரியும் சார். இப்போது நாட்டில் நிறைய மாஃபியாஸ் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி ரகசியமாக விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நான் அவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தேன். அது முடிகிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். ஆல்ரெடி முடிச்சிருந்த 4 ஃபைல்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு சார். அது பத்தாது. அந்த விசாரணையை முடித்தா தான் லீகலாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் நீ அந்த பொறுப்பெடுத்துக்க. கண்டிப்பா சார். இது முடிகிற வரை எல்லாம் ரகசியமா இருக்கணும் சார். இறந்து போன கிருஷ்ணமூர்த்திக்கும் எனக்கும் இப்போ உனக்கும் மட்டும்தான் இது தெரியும். அன்னைக்கு ஃபைலை கொடுக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். சாதாரண வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, சில அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாஃபியா டீமோட சம்பந்தம் இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அப்படி இருந்துச்சுன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் உன்னோட முக்கியமான பொறுப்பு. உனக்கு இப்போ இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட இருக்க ஃபைல் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன். சரியா? இதுதான் பாசிபிலிட்டிஸ். பாய்சனை பாதாம்ல இன்ஜெக்ட் பண்ணிருக்கலாம், அது போல முந்திரிலையும். பாய்சன் இன்ஜெக்டட். வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? வேணும்னா இத பாய்சன்ல டிப் பண்ணிருக்கலாம். நான் நெட்ல படிச்சேன், ஒரு பாலஸ்தீன் கெரில்லா கமாண்டரை இது மிடில் ஈஸ்ட் ஹோட்டல்ல வச்சு இஸ்ரேலோட சீக்ரெட் ஏஜென்சி மெசட் அதுல இருக்கிறவங்க ஃபுட்லயோ ஃபுட்ஸ்லயோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அட்டாக் வந்திருக்கு and he died instantly. ஹலோ ராமி சாருங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் ஃபாதர் ஆபிரகாம் பேசுறேன். ஃபாதர், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? டேய் சொல்லுடா, இல்லனா நான் வந்து உன்னை பாப்பேன். கிரிமினல்? நீ கிரிமினல்டா? இல்லனா உன்னை எதுக்குடா போலீஸ் விசாரிக்குது? சொல்லுடா. ஐயோ, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. நான் என்னோட நம்பர் தரேன். ஃபாதர் உங்களுக்கு கால் பண்ணா அந்த செகண்ட்ல அவருக்கு டவுட் வராம வேற ஒரு ஃபோன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு. ஃபாதர் ஜோசப் ஆண்டனி. ஃபாதர் இதோ வந்துட்டு இருக்காரு. தேங்க் யூ. குட் மார்னிங் ஃபாதர். எஸ் குட் மார்னிங். ஹா ஃபாதர், என்னுடைய பேரு யாக்கோ. இங்கே தங்கியிருந்த ஃபாதர் ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ், அதாவது சித்தி பையன். ஃபாதர் சாவி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, அவருடைய லக்கேஜை எடுத்துட்டு வர சொன்னாரு. எங்க ஃபாதர்? எங்க ஃபாதர்? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? அது அவரு காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது செஸ்ட் பெயின் ஆயிடுச்சு, ஸோ அதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்காரு. அப்போதான் என்கிட்ட சாவி கொடுத்து லக்கேஜை கொண்டு வர சொன்னாரு. ஃபாதர் நீங்க ரூமை காமிச்சிங்கன்னா ஐ வில் டேக் த லக்கேஜ்.
மூணு பேக் இருக்கிறதா அவரு அப்படிதான் சொன்னாரு. இல்ல ஒரு பேக் இங்க காணோம் ஃபாதர். ஆ ஃபாதர் சொன்ன நிறைய பொருட்கள் எல்லாம் இங்க மிஸ் ஆயிருக்கு ஃபாதர். எதுமே இல்ல. இந்த ரூமுக்கு வேற யாராவது வந்தாங்களா? ஃபாதர், 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 ஃபாதர். என்ன ஃபாதர், ஆபிரகாம் ரூம்ல இருந்தோம், ஃபாதர் ஜான்சன் ரூம்ல இருந்தோம், ரூமை உடைச்ச எல்லா திங்ஸையும் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபாதர். பவுலோட பொண்டாட்டியும் காணாம. போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா? ஃபாதர் ஜோசப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. நான் கிளம்புறேன். நீங்க போனா எப்படி? போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல ஃபாதர். அங்க சீரியஸா இருக்கும் போது என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? ஆமா, ஃபாதர் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு சொன்னீங்க? என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவாக தானே சொன்னேன் முட்டாள். அவன் கால் பண்ணும்போது டவுட்டு வராமல் காலை கட் பண்ணாமல் வேற ஒரு ஃபோன்ல இருந்து என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி சார், நான் ஏதோ ஒரு கோபத்தில். கோபம் கோபம் கட்ட நீ யாரியா? சிஎம்ஓட பையனா மருமகனா? எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? இதில் இருக்கு சார். எந்த நம்பர்? லாஸ்ட் நம்பர் சார். யோ சாமி, உண்மையை சொல்லு, நீ அவனோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லி சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கல்ல, அவன் கிடைக்கலன்னா நீ தான் முதல் குற்றவாளி. கொஞ்சம் இந்த நம்பர் பத்தின டீடைல்ஸ் உடனே வேணும் சார். உடனே அவசரம்ங்கிறதுனால தானே சொல்றேன். ப்ளீஸ் ட்ரை. யெஸ் சார். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா தேடுங்க. மஞ்சு, ரிலையன்ஸ் செக் பண்ண. நம்பர் சொன்னல்ல அதுதான். ஓகே, 9388955456. இட்ஸ் வெரி அர்ஜென்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுடா. ஓகே ஓகே சரி. யாரு, என்ன வேணும்? இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் எதுக்காக வந்தார்? எனக்கு புரியல, அதை கேட்க நீங்க யாரு? ஐ எம் சோ சாரி, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எங்களால முடியாது. இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இப்ப எங்க பாஸ் வந்துருவாரு, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. என்ன ப்ராப்ளம் லட்சுமி? இங்க யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு இவரு தெரிஞ்சுக்கணுமா? அத கேக்க இவர் யாரு? ஒரு ஆபீஸ்க்குள்ள வந்து இவ்வளவு போல்டா உங்ககிட்ட நான் கேட்கணும்னா அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்ற அர்த்தம். இப்ப வந்துட்டு போனவரு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவ இல்ல. He is very dangerous. Dangerous. Yes, I'm very dangerous. எதுக்கு இவங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? உங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேளுங்க, நானே சொல்கிறேன். இப்படி பேசாமல் போனால் எப்படி? ரொம்ப நாளாகவே என் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். என்ன விஷயம்? யார் ராணி? உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. போலீஸா? ஏடிஜிபி பீட்டர் சாரோட ஸ்பை தானே நீ? அவர் தானே என்ன ஃபாலோ பண்ண சொன்னாரு? சரி போ, ஓட. ஆமா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்? ஓ, விட்டா விடிய விடிய செக் பண்ணுவீங்க போல, ஒண்ணுமே இல்ல சார்.
இங்க பாரு, நான் இங்க இல்ல, நீ படுக்க போயிராத. நான் எங்க போறது? செக்ஷன் 117 உள்ள தான இருந்தா ஓடுறேன். நான் எங்க சார் கத்துறேன்? நீங்க தான் வான்னு சொல்றல்ல. வா சாருக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்துட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. எங்க பொருள் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க லஞ்சம் கொடுக்கணுமா? கேஸ் போட்டாங்கல்ல. இந்த அளவுக்கு என்னாச்சு? சார் இவன் சார் நான் சொன்ன திருட வணக்கம் சார். இவங்க சார் அங்க இருக்கிற ஃபாதர்ஸ். இவங்க சர்ச்சில் தான் அவன் கொஞ்ச நாளாக தங்கி இருந்திருக்கான். சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. ஸோ டேஞ்சரஸ் மேன். ஓ காட், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. எல்லாமே முடிஞ்சப்போ தான் தெரியும். தேட்டர் அவன் ஃபாதர் வேஷத்தில் இருக்கிறதுனால ஃபாதர் எல்லாம் தங்குற இடத்துல விசாரிக்க சொல்லி உங்கள் எல்லாத்தையும் லாஸ்ட் டைம் சொல்லிடுங்க இல்லையா? இப்படி ஒரு முட்டாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சொந்தக்கார சொன்னே விட்டுட்டீங்க. நாங்கள் விடலை, அவனே போயிட்டான். இதான் பாகா? ஆமாம் சார். துறை ஏதாச்சும் கிடைச்சதா? இந்த பரிசு தான் கிடைச்சிருக்கு. சார் இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்களை விட்டுருங்க அப்படியே. என்னையும் இவன் என்ன பண்றது சார்? கெல வச்சு சாப்பாடு போடணும். திருடன் கிடைச்சா என்ன பண்ணும் தெரியாது. வாடா இங்க. நியூஸ் சேனலா? கியூ டிவி? செவன் நியூஸா? சில விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த நாட்டில் முதலமைச்சர் இருக்காரா? அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா? நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? ஆம் எ பிசினஸ் மேன், என்ஆர்ஐ பிசினஸ் மேன். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எந்த தகவலும் இல்லை. எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. யார்கிட்ட கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான், முதலமைச்சர் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும்னு. முதலமைச்சர் எப்போ வருவார் அது யாருக்குமே தெரியல. சிம்கா உடம்பு சரியில்லை, அது உண்மைதானே? சரிதான். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், சிஎம் இனிமேல் அவருடைய ஆஃபீஸ்க்கு வரப்போறதே இல்லை. இதில் எது உண்மைன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த தகவலை தெரிஞ்சிக்க எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஷூர். நான் ஒரு தமிழ் குடிமகன். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்க பெர்மிஷன் வாங்குறதுக்காக நான் ரொம்ப நாளாகவே சென்னையில் தான் தங்கிக்கிட்டு இருக்கேன். பட் நோ யூஸ். நிர்வாகம் மற்றும் பல போலீஸாருடைய சர்க்கார முடிவெடுக்க வேண்டிய முதலமைச்சர் கொஞ்ச நாளாகவே ஆஃபீஸ்க்கே வரதில்லை. ஷே, எனக்கு மட்டும் இல்லை எல்லா தமிழ் மக்களுக்கும். இந்த விஷயத்தில் எங்களை மாதிரி உங்களுக்கும் கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே அதை விசாரிங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நாளாகவே அஃபிஷியல் விஷயங்களை தலையிடாமல் இருக்காரே முதலமைச்சர். வாய், நீங்கள் தான் விசாரிக்கணும். யா சார், நியூஸ் நானும் கேட்டேன், விசாரிச்சா. இது வெறும் புல்ஷிட்னு புரிஞ்சுக்க தேவையில்லாம யோசிக்காதீங்க சார். ஜூன் 11 சிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு, இன்னைக்கு ஜூன் 20. இந்த 40 சிஎம் ஆஃபீஸ்க்கு போகல. தோ இன்னையோட 41 முடியுது. சில பேருக்கு அது பயம், சிஎம்ஐ பத்தின ஒரு பதட்டம். சொன்ன மாதிரியே ஐஎன்ஜிபி தலையிட்டு சேனல்களுக்கு நிறைய கால் வந்துச்சு, அதுவும் பல நேரத்தில். ஆனா எல்லா கால்ஸுமே ஒரே டவர்ல இருந்தா வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் நியூஸ், நீங்க முடிவெடுக்க ரொம்ப தயங்காதுங்க, அப்புறம் தலைவலி தான் வரும். ஆளும் தெரியாம காலை விடாதீங்கன்னு ஒரு பழமொழியே இருக்கு. சிலருக்கு சிஎம்ஐ வெளியே கொண்டு வரணும், அதுக்கான சூழ்ச்சி தான் சார் இது. அதனால நீங்க தைரியமா சிஎம் கிட்டயும் பிஎஸ் வாசுதேவன் கிட்டயும் சொல்லுங்க, இந்த மாதிரி நியூஸ் கேட்டு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஓகே. வா வா வா. மார்னிங் சார். டிஜிபி வா. இல்ல இனிமே சிஎம்ஐ வீட்லயே உட்கார வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல சார். சிஎம் வெளியே வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? பாவம், அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். எல்லா பேப்பரையும் படிச்சு பாருங்க, எப்படி பேப்பர்ல எழுதியிருக்கான்னு படிங்க. சிஎம்க்கு பக்கவாதம், கை கால் விளங்காம இருக்குன்னு அப்படின்னு எழுதியிருக்காங்க.
சொல்றது பச்சை பொய்யின்னு நமக்கு தெரியும், ஆனா மக்கள் அதை நம்புவாங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இது மட்டும் இல்ல தலைவரே, இதுக்கு மேலேயே பிரச்சனை வரும். வேற ஒண்ணும் இல்ல, செக்யூரிட்டி பிரச்சனை. என்ன செக்யூரிட்டி, XYZ எல்லாம் இருக்குல்ல இப்போ, அதெல்லாம் போலீஸோட வேலை. செக்யூரிட்டிக்கான ஆளை காப்பாற்ற வேண்டியது அவங்களோட வேலை தானே, என்ன சரிதானே? You are right. அதை முதல்ல செய்யுங்க. இப்படி வீட்லயே உட்கார வச்சிருக்கிறது சரி கிடையாது. போலீஸ் இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிங்க. அப்ப சரி, இத சொல்ல தான் கூப்பிட்டேன். டிஜிபியா தலைவரே, ஒரு நிமிஷம், இந்த பீட்டர் கொலை பண்ணிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாம். எங்கயா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? எதுக்காக நம்மள பார்க்கணும்னு சொன்னா? தெரியல. தலைமறைவா வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். இடமா? அது நம்ம கான்ட்ராக்ட்ல இல்லையே. அப்பனா வேண்டாம், கிளம்பு. சரி, அது பரவாயில்ல. சொல்லு, எங்க, எப்ப? வசதிகள்லாம் வேண்டாம். வெயிலும் குளிரும் இருக்க கூடாது, மத்தவங்க பார்வையிலையும் படக்கூடாது, அவ்வளவுதான். ரிஸ்க் அதிகமா இருந்தா இப்போதைக்கு விட்டுடு. ஹை ரிஸ்க், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயமா இருக்குன்னா நீங்க பின்வாங்கிடுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஆரம்பிச்சுட்டா முடிச்சா மட்டும்தான் நிறுத்துவான். ஐ அம் எ ப்ரொஃபஷனல். என்னுடைய வேலையை கவனிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் நான் பின்வாங்கினா அது என் ப்ரொஃபஷனை பாதிக்கும். நான் பின்வாங்க மாட்டேன், நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது வட்டி கொடுத்த அட்வான்ஸை எப்போ எங்க கொடுக்கணும்னு சொன்னா மட்டும் போதும். எங்களுக்கு விருப்பம் இல்லாம நாங்க ஏன்டா ஒண்ண காப்பாத்தணும்? இடத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம். இப்போ இங்க ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா புல்லட் ப்ரூஃப். ஓகே தானே? புல்லட் ப்ரூஃப் ஓகே தான். என்ன பொறுத்த வரைக்கும் கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் சிஎம்ஓட மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது தான் சரியா வரும். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். பட் வி ஆர் ஹெல்ப்லெஸ் பிரமால், வி ஆர் ஹெல்ப்லெஸ். தட்ஸ் எ ஃபேக்ட் சார், வி ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்லெஸ். பட் திங்ஸ் ஆர் கெட்டிங் லூசர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர். வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. ஓவர். Thank you.
Sir!
உட்காரு உட்காரு. நீ அங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அந்த கொலகாரன் தப்பிச்சு போக விட்டியா? சார் என்ன சார் பேசுறீங்க? தமிழ் TAMIL புரிஞ்சுதா? இல்லை சொல்லி கொடுக்கவா? இடியாட்டிக் செக்யூரிட்டி லேப்ஸ் கட்சி என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு நான் ரிப்போர்ட் கொடுக்கணுமா. செக்யூரிட்டி லேப்ஸா? பெருமாளோட பிரில்லியன்ஸ் மட்டும் இல்லைன்னா CMO நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கும்? ஓ ஆமா, பெரிய அறிவாளி, கடன் வாங்கின அறிவியா அது. பல ஸ்டேட்ல VVIPs விஷயத்துல ஆள் மாத்துறது காரை மாத்துறதெல்லாம் நடந்திருக்கு. ஆந்திரால பீப்புள்ஸ் வார் குரூப்போட ஆளுங்க அவங்க CM கொல்றதுக்கு கன்னிவெடி வச்சாங்கல்ல, அவரோட அதிர்ஷ்டம் லாஸ்ட் மூமெண்ட்ல கார் மாறிடுச்சு. அது கூட இவரோட புத்திசாலித்தனம் தான் காரணமா. கையில வெண்ண மாதிரி கிடைச்ச ஒருத்தனை இவன் விட்டுட்டான்ல. நான் கேட்டது அந்த லேப்ஸ பத்தி தான். எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இருக்கு. இது ஒரு நாடகமோன்னு. அங்க இருக்கிற கூட்டத்துல இவன் ஒருத்த மட்டும் கொலகாரனை பார்த்திருக்கான், தனியா ஃபாலோ பண்ணியிருக்கான். தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்க்கு நடுவுல என்ன நடந்துச்சு, என்ன டீல் நடந்துச்சு, எத்தனை கோடி கை மாறுச்சு? சார் நான் கிளம்புறேன். ப்ளீஸ். நீ போட. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் பீட்டர். யூ ஆர் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது மாதிரி மட்டு மறுவாதி இல்லாம பேசாதீங்க. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு, சொல்லு என்ன தெரியும்? தனிப்பட்ட முறையில நான் சொல்லலையா, கட்சியில இருக்கிறவங்க இப்படிதான் பேசிக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் ஏன் நீ விசாரிக்கலன்னு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் விசாரிக்க தான் செய்வேன், இல்லனா அவன் சொல்றத நான் கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? எங்க வேணாலும் விசாரிங்க. யார் வேண்டாம் சொல்றது? கட்சியில நிறைய பேர் பேசுறாங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு பதிலா கட்சியில இருக்கிற தொண்டர்கள் கிட்ட நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னா நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் பண்ணுவேன். என்னையா பண்ணுவேன்? நோ ப்ளீஸ். வெறும் டீ குடிக்கிறதுக்கும் பிஸ்கட் சாப்பிடறதுக்கும் நடக்கிற கவர்மெண்ட் மீட்டிங் மாதிரி இது இருக்க கூடாது, புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனோட உயிரை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் ஈகோ காட்டுறத பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வெரி மச் டிஸ்டர்பிங். எல்லா பக்கத்துல இருந்து பிரஷர் வர்றதுனால என்னாலயும் முடியல. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் சார். இந்த நம்பர்ல இருந்து ரெண்டு கால் தான் போயிருக்கு. ஒன்னு செக்ரட்டேரியட்ல இருந்து, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னீங்களே அவர்கிட்ட இருந்து. சாமிதா. எஸ். ரெண்டாவது நம்பர் ஸ்ரீகண்ணனோடது. அன்னைக்கு நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுலயும் இந்த நம்பர் இருந்தது. அந்த சிம்க்கு யார் ஓனர்? அது ஒரு பொண்ணோட பேர்ல இருக்கு சார். வாட்? ஆமா, ரோஷினி ஐயப்பன், ஃபைனல் இயர் BA ஸ்டூடண்ட், விமன்ஸ் காலேஜ். இந்த பேரும் நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கு. ஷீ இஸ் ரோஷினி. சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்ககிட்ட ஏதாவது விசாரிக்கணுமா? பயப்படாதும் இல்ல. 9399956456 இது உங்க நம்பர் தானே? ஏ நேம்ல தான் இருக்கு, ஆனா நான் அதை யூஸ் பண்றது இல்ல. அப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட போய் சொல்ல கூடாது. மேடம், இது அவ்வளவு சீரியஸ் ஆகாதீங்க. நீ பேச்ச அந்த போனை யூஸ் பண்ணிருக்கியா? ஐ மீன் இந்த போன்ல இருந்து கால் பண்ணிருக்கியா? இல்ல சார். இப்போ அந்த போன் யார்கிட்ட இருக்கு? அப்பா கிட்ட இருக்கலாம், எனக்கு தெரியல. உன்னோட அப்பா இப்ப எங்க இருக்காரு? அப்பா முந்தின நாள், ஐ மீன் டே பிஃபோர் எஸ்டர்டே, வீட்டுல தான் இருந்தாரு. அப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளமா சார்? அப்பாவோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் யாரு? கண்ணன் அங்கிள், நாராயண அண்ணா, சால்பின். என்ன ஆனாலும் சரி, நான் உங்க ஹஸ்பண்ட பாக்கணும். நான் தான் சொல்றேன்ல, அவர் போய் 4-5 நாள் ஆகுது. பொண்ணு கிட்ட கேக்கும்போது முந்தா நாள் இருந்தாருன்னு சொன்னா, வேலைக்காரன் கிட்ட கேக்கும்போது அதேதான். கேள்விய பொண்டாட்டி கிட்ட கேக்கும்போது 2 நாள் அதிகமாயிடுச்சு. இப்ப அவர் எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது. போன்ல கூட கால் பண்றது இல்ல? இல்ல. இந்த 4-5 நாள்ல ஒரு வாட்டி கூட கால் பண்ணலையா? இல்ல. அவரை புருஷன் தான கூப்பிடுறீங்க? ஆமா. அந்த போன் கொடுங்க. அதுல எதுவும் பண்ணாதீங்க, கொடுங்க. கடைசி 4 நாளா அவரும் இங்க கால் பண்ணல, நீங்களும் அவருக்கு கால் பண்ணல, அப்படிதானே? சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப அவர் எங்க இருக்காரு?
சொல்லலன்னா போலீஸ் வர வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி பேச மாட்டேன். காக்கி சட்டை போட்டா நான் வேற மாதிரி இருப்பேன். சொல்லுங்க, உங்க புருஷன் எங்க? ஓவரா குடிக்கிற, போது நிறுத்து. இது இல்லனா டென்ஷன் ஏறி நான் செத்து போயிடுவேன். கண்ண மூடனா போலீஸ் தான் முன்ன நிக்குது. எவ்வளவு நாள் தலைமறைவாவே வாழறது? நான் வக்கீலுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவன் ஏதாவது ஒரு ஐடியாவோட வருவான். அது வரைக்கும் குடிக்கிறத நிறுத்து, இல்லைன்னா டெட் பாடியா தான். கண்ணம் முன்னா போலீஸ் தான் கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு நாள் எப்படி தலைமறைவாவே வாழ்றது? கண்ணம் முன்னா போலீஸ் வர அளவுக்கு நீ என்ன பண்ண? எதுக்கு தலைமறைவா வாழணும்? அது வரைக்கும் பொறுமையாரு, இல்லைனா அடுத்த டெட் பாடி நீ தான். அடுத்த டெட் பாடி இவர்னா அப்ப முதல் டெட் பாடி யாரு சொல்லு? சொல்லு. உங்களோட கூட்டத்துல நாலாவது ஆள் நாராயணன். நாராயணன் எங்க? தெரியாது. மூணு நாளா அவரை காணோன்னு அவங்க பொண்டாட்டி போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வீட்டுல இருந்து போகும்போது அவரு கூட நீங்க இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னடா திமுறை பாக்குற? சப்போர்ட் கால் இருக்குன்னு தைரியமா உனக்கு? இந்த கூட்டத்திலே அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீதான். நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் பொண்ணு. உன் பொண்ணோட பேர்ல சிம் கார்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியும். இப்ப எனக்கும் தெரியும். பாவ ரோஷ்னு அந்த பொண்ணு எதுவும் செய்யல, ஆனா மாட்டிக்கிட்டா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். ப்ரூஃப் எல்லாம் அந்த பொண்ணுக்கு எதிராக தான் இருக்கு.
இனி பொண்ணை காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொடுத்த அட்வான்ஸ் சொன்ன பேமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நீங்க இதுல இருந்து பின்வாங்கிடுங்க. ரெண்டு வாட்டி நாங்க தோத்து போயிட்டோம். இனி உன்னை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ மட்டும் இல்ல, நாங்களும் மாட்டுவோம். பெருமாளுங்கிற ஆபீசர் தான் இதை விசாரிக்கிறது. அந்த ஆள் பேர்ல எனக்கு பெரிய மரியாதைலாம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன், அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. நடக்கும். நடக்காது. நீ கொல்ல மாட்ட, கொல்லவோ வேணாம். உன்னை கூட்டு உனக்கு இந்த வேலையை கொடுத்தது நாங்க தான். இனி இந்த வேலைக்கு நீ தேவையில்லைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாராயணா வேற வழி எங்களுக்கு தெரியல. நாங்க மூணு பேரும் சேர்ந்து நாராயணன் புதைச்சிட்டோம். அந்த கில்லருக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு பேசுனீங்க சொல்லுங்க சொல்லுங்க. 3 கோடி. இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 1.5 கோடி. எப்படி ரெடி பண்ணீங்க? நானும் நாராயணனும் பாதி பாதியா கொடுத்தோம். அப்படி என்ன அவசியம்? அப்படி என்ன அவசியம்? சிஎம் கொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, நிறைய காரணம் இருக்கு. உங்ககிட்ட கேட்டனா, கேட்கும் போது கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில சொன்னா மட்டும் போதும். நீ சொல்லு. பரவி ஏத்துக்கிட்ட அண்ணில இருந்தே சிஎம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாரு. சிஎம் என்ன கட்டி போட்டு அடிச்சாரா என்ன? அவரு எங்களை பார்க்கும் போது வெறுப்பா தான் பார்த்தாரு. அவரு பொறுப்பிலே தலைவர் தான், ஆனா பிசினஸ் விஷயத்துல உங்ககிட்ட கேட்கவே இல்லை. கேட்கும் போது மட்டும் பதில் சொன்னா போதும் தானே சொன்னார். அவருடைய ஒவ்வொரு பாலிசியும் எங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டங்களை ஏற்படுத்திச்சு. 100% நியாயமா யாராலையும் பிசினஸ் பண்ண முடியாது சார். பின்ன நீ நினைக்கிற மாதிரி பிசினஸ் பண்ற இடமா இது? உண்மையாவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு சார். புதுசா சிஎம் வந்தா அந்த கட்சி சப்போர்ட் பண்றேன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? எங்க எங்க? அப்படி யாரும் இது வரைக்கும் சொல்லல சார். அப்படி நாங்க யாரையும் எதிர்பார்க்கவும் இல்லை. எதிர்பாராம இருக்கிறதுனாலதான் உன் முகத்துல இப்படி ஒரு திமிரு தெரியுதா? நீ சொல்றது மட்டும்தான் காரணமா, வேற எதுவும் இல்லையா? பப்ளிக் மீட்டிங்ல அவர் எங்களை... டேய் முன்னாடி வா, சொல்லு சொல்றா. பப்ளிக் மீட்டிங்ல அவர் எங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. இவன அறிவில்லாதவன், முட்டாள்னெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு அவர் சாகணும்னு. ஆன நஷ்டத்தை திரும்ப எப்படி எடுத்துடலாம்? ஆனா அவர் வார்த்தையால ஏற்படுத்தின காயங்களை அவர் எங்கெங்கெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்னு காட்டு நான் கொஞ்சம் பாக்குறேன். கில்லர் உங்களுக்கு யார் என்ட்ரி கொடுத்தா சொல்றா? சார் 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 பிரேம்ஜித் புட்டானி. பிரேம்ஜித் புட்டானியா? அவன் யார்ரா? பட்டானி. பூட்டானி ஒரு பிசினஸ் மேன் சார். கில்லரோட பேர் என்ன? அது தெரியாது சார். அவன் எந்த ஊர்னு சொல்லு. தெரியல சார். அவன் என்ன லாங்குவேஜ்னு சொல்றா? எங்க கிட்ட தமிழ்ல தான் பேசுவான், நிறைய மொழியில அவன் பேசுவான். இதுல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்கா? யாரும் இல்ல சார். அரசியல்வாதிங்க இல்லையா? இல்ல சார், யாரும் இல்ல. என்கிட்டயே போய் சொல்றியா? சத்தியமா தான் சார் சொல்றோம், வேற யாரும் இல்ல. அப்ப பூட்டானி எங்க இருக்கான்? தெரியாது சார். நாராயணன் என்ன கொன்னதுக்கு அப்புறம் பேக் எடுத்துட்டு கிளம்பி. உன்கிட்ட கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா நான் போதும்னு சொன்னேன். உன்கிட்ட கேக்கல, இவங்கிட்ட தானே கேட்டேன். அவன் ஊரை விட்ட போயிருப்பான் சார். அப்படி போகிறதுக்கு என்ன இப்ப காரணம்? அவருக்கு ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் நாங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க சொன்னது போல ஓடியும் போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியல சார். எனக்கு வண்டியில போலீஸ். ஹலோ சார். சார் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்படி என்னையா வேலை உனக்கு? அங்க எனக்கு தெரியாம அங்க என்னையா ரகசியமா பண்றீங்க?
நான் வெறும் டம்மி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த நிமிஷம் நீ இங்க வந்து நிக்கணும். சார் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? சார் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல டைம் இல்ல. டேய் பெருமாளே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு இன்னொரு பேரு இருக்கு, தலைவர் பீட்டர். ரகசியமா விருப்பப்பட்டு என்ன நிறைய பேர் அப்படி கூப்பிடுறாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம், எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு எங்க கூட்டத்திலேயே சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில அதிகாரிங்க விளையாடுற விளையாட்டு தான் என்னால பொறுத்துக்க முடியல. தலைவரே, இத முளையிலேயே கிள்ளி போட்டுறணும். விஷயத்த சொல்லு. அவன் அப்பாவி தான், எனக்கு கீழேயே கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கான். புத்திசாலி, அதை சொல்லாம இருக்க முடியாது. ஆனா இப்போ அவன் கொஞ்சம் எனக்கு எதிராக இருக்கானோன்னு ஒரு டவுட் இருக்கு. சுருக்கமாக ரெண்டு டிஜிபிக்களும் சேர்ந்து அவனை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றது தான் சரி. பெருமாள் அவன் தான் சிஎம்மோட செக்யூரிட்டி சார்ஜ், விசாரணை எல்லாமே. இப்போ இன்னொரு வேலையும் அவன் ஆரம்பிச்சிருக்கான். என்ன வேலை? கேஸ் தான். தேவையில்லாம தலைவர்களை பத்தியும் கட்சி ஆளுங்களை பத்தியும் சிஎம் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். அவனை கூப்பிட்டு லைட்டா மிரட்டி விட்டீங்கன்னா போதும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுங்க. நானும் இருக்கேன்ல இந்த விசாரணையில். எனக்கு தெரியாம எந்த விசாரணையும் நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. வாசுதேவா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல பெருமாள், அவனை இங்கே அனுப்பி வை. ஆ, நான் அவனை பார்க்கணும். அப்போ நான் கிளம்புறேன். நீ எங்க போற? இல்லை, நான் எது இங்கே உட்கார. அவன் வரும்போது உட்கார. நீ தெரிஞ்சிக்க கூடாத விஷயம் நான் உன அவங்கிட்ட சொல்ல போறது இல்ல. அவன் ஏதாச்சும் பேசணும்னா? அதெல்லாம் எதுவும் இல்ல. தலைவரே, லைட்டா வளைச்சா போதும், உடைக்க வேண்டாம். அவன் ஒரு மாதிரி. பெருமாள், கேள்விப்பட்டிருக்கேன், உட்காரு. என்ன அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிஎம்க்கு மட்டும் கருத்து வேறுபாடு இல்லை, கட்சியில எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே முடிவை ஏற்படுத்துறது தான் கட்சி. எங்களோடது டெமோக்ராட் கேடர் பார்ட்டி. மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் மக்கள் சொல்லுவாங்க, அது அவங்க செய்யலைன்னா தான் ஆச்சரியம்னு. எங்க சைடு ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தா போதும், அவங்க கண்ணில் அது ஒரு பெரிய கரையா மாறிடும். மக்கள் எங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. பல முறை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எங்களால் செய்ய முடியாது, அதுதான் உண்மை. என்ன மாதிரி தப்பா புரிஞ்சிக்கப்பட்ட பொலிட்டீஷியன் இங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையை தான் பேசுவேன். என்னை விமர்சிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. இருந்தாலும் விமர்சிப்பாங்க, அது அவங்களோட வேலை, அப்படியே பண்ணட்டுமே. உண்மையை யாராவது சொல்லணும்ல. சட்டம் இடம் கொடுக்கற எந்த விதத்தில் வேணாலும் நீங்க விசாரிக்கலாம். இதுல ஏ மேல சந்தேகம் இருந்தாலும் யாரோட பர்மிஷனுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நடு ராத்திரியில் கூட என்ன கேள்வி கேட்கலாம், எந்த தடையும் இருக்காது. இதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லணுமா? கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கட்சியில இந்த ஜென்ரேஷன் எங்களை மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சதே இருந்ததில்லை. அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அனுபவிச்ச வேதனைகள் நாங்களும் அனுபவிச்சதில்லை. சரியா சொல்லணும்னா அவங்களோட தியாகம் தான் இந்த கட்சியோட நிர்வாகம். அந்த ஜென்ரேஷன்ல இருந்த ஆளு தான் நம்ம சிஎம். அந்த தலைவரோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ட் ஹிம் சார். பெருமாள், நான் வரணுமா? வேணாம் வேணாம். பெருமாள், டே டே டே, கொஞ்சம் நெல். ஐயோ,
டேய், உனக்கு தெரியுமா, சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு அந்த செக்ரட்டரி துருவி துருவி என்னை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டார். நான் உன்னை பற்றி நிறைய பெருமையாக சொன்னேன், அது எதையுமே உங்ககிட்ட சொல்லலை. என்னை பற்றி பெருமையாக சொன்னீங்க சார். சத்தியமா நான் சொன்னேன். டேய், என் மனசுக்குள்ள உன்னை நான் எங்கே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. அப்புறம் வந்து கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என் பின்னாடி ஸ்பையை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். உன் பின்னாடி ஸ்பை வச்சிருக்கேனா, என்னடா சொல்கிற நீ? ஆமாம், நீங்கள் சொல்லி தான் எஸ்ஐ மோகன கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணுறாரு. என்ன உன்னை ஃபாலோ பண்ணுறானா? இப்போயே நிரூபிக்கிறேன். நான் உனக்கு கால் பண்ணுறேன் இரு, நீ கொஞ்சம் நில்லு. ஏ பெருமாள், கொஞ்சம் நில்லு, கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நில்லு பெருமாள், நில்லு நில்லு நில்லு. எஸ்ஐ சுனிலா, டேய் மோகன் எங்கே இருக்கான்? லீவில் இருக்கானா? டேய், நான் உடனே அவன்கிட்ட பேசி ஆகணும், அவனோட வீட்டுக்கு போய் அவனை என்கிட்ட பேச சொல்லு. ஓகே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. டே பெருமாள், உன் மேலே சத்தியம், உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சம் கிருத்திருவம் பண்ணியிருக்கேன் தான், இருந்தாலும் இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் அப்படி பண்ணியிருப்பேனாடா. சரி, நாளைக்கு பார்க்குறேன். டே கொஞ்சம் நில்லு. அது செக்ரட்டரி உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் என்னை பற்றி தான் சொன்னாரா? ஆ சார், அவர் என்னை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அது வேற ஒருத்தரை பற்றி கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஆ கடவுளே, போச்சுடா. டிஜிபி ஆகணும்னு இவர் பின்னாடி போனது இப்போ எனக்கே பிரச்சனையாயிடும் போல இருக்கு. வண்டி ஏடுறா. கடவுளே, என்ன பண்ணுங்க இப்போ. மோகன், புது கார் வாங்கியிருக்கியா? ஆ, உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லி பீட்டர் சார் சொன்னாரு. உனக்கே தெரியும் நான் லீவ் போட்டிருக்கேன்னு. எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை. உனக்கு என்ன உடம்புக்கு? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது உள்காய்ச்சல். என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை. ஓ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் வரேன். ஆ, நான் சொல்லிடுறேன். யாருங்க? இது எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் எனக்காக நிறைய உதவி பண்ணீங்க. ஒரு போலீஸ்கார செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை நீ எனக்காக செஞ்சிருக்க. இந்த பேக் ஃபுல்லாக பணம் தான். உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. நீ எவ்வளோ எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இது மேலே இருக்கிற ஆசையினால தான் நான் இப்படி ஆயிட்டேன். எதுக்கு நான் உங்களை பார்த்தேன்? எந்த காரணமும் கேட்காம நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். சொன்ன மாதிரி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இனி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். என்ன விசாரிக்க போலீஸ் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்னால முடியாது ப்ளீஸ். இல்ல, கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் போயிடுறேன். எனக்கு ஃபோன் கொடுக்குறியா? ஒரு கால் பண்ணணும். அவன் எங்கேயா? அவன் வரல சார். வரமாட்டானா? என்னன்னு எனக்கு தெரியல. அவன் நடந்துக்கிட்டதே சரியில்ல சார். அந்த சார் இங்க வரலன்னா நாம அவரை போய் பார்க்கலாமே. அவன் தான், இதில் சந்தேகமே இல்லை. நம்ம கேஸில் இது மூணாவது கொலை. முதல்ல நாராயணன், அதுக்கப்புறம் எஸ்ஐ மோகன் அவன் பொண்டாட்டியும். அவன் இங்கே தான் இருக்கான், இனியும் அவன் இங்கே தான் இருப்பான். இதுக்கு மேலே ப்ரூஃப் எதாவது வேணுமா? ஐ திங்க் எஸ், பிகம் அ சைக், இம்மானியா கில்லர்ஸ். அப்படிப்பட்டவங்க பொட்டென்ஷியல் டேஞ்சர்ஸ். ஸோ தேர் இஸ் எனதர் அலார்மிங் ஃபேக்டர்.
நாளை கழிச்சு நாளானிக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே பரேடு கண்டிப்பாக நடக்கும். அப்படி சந்தேகம் இருக்குன்னா சிஎம் கிட்ட பரேடுக்கு வர வேண்டாம்னு சொல்லிக்கலாமே. ரிஸ்க் எடுக்கணுமா பெருமாள்? எடுக்கணும் சார், எடுத்தே ஆகணும். இனி அவனை விடவே முடியாது. யாரு, என்ன வேணும்? குமார், உனக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நம்ம உள்ள உட்காந்து பேசலாமா? என்னால நடந்த ஒரு சின்ன தப்பு தான் இது. ரெண்டு நாளைக்கு சொல்ல மறந்ததும் சரியில்ல. விஜி போராட்டக் களத்தில் அக்னி நட்சத்திரம். 1926 ஆரப்பாளையத்தில் இருக்க துறவங்கிற ஊரில் கோவிந்தனுக்கும் தாட்சாயனுக்கும் பிறந்த 7வது மகன்தான் நமது தலைவர் விஜி சதாசிவம். வறுமையினால் குடும்பம் கஷ்டப்பட்டதால் சின்ன வயசுலேயே படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார். அந்த காலத்தில் நடந்த ஒரு விடுதலை போராட்டத்தில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்துட்டார். அவரோட வாழ்க்கை பாடமும் அசாத்தியமான புத்தி கூர்மையும் சீக்கிரமே அவரை ட்ரேட் யூனியனோட பிரசிடென்ட் சீட்டில் உட்கார வச்சது. போராட்டத்தில் முதல் ஆளாக நின்ன அவர் தோழர்களுக்கெல்லாம் தோளாக நின்னார். நெசவாளர்களோடையும் க
கயிறு உற்பத்தி பண்ணுற தொழிலாளர்கள் நடத்தின போராட்டத்தில் பங்கேற்றார். 1941 சென்னை புழல் ஜெயிலில் கைது செய்து அடைக்கப்பட்டார். தொடர்ந்து நடந்த விடுதலை போராட்டத்துக்கும் மற்றும் பல போராட்டங்களுக்கும் அவர் முன்னின்றிருக்காரு. 1978 நடந்த ஒரு விழாவில் அவருக்கு பதவி கொடுத்து கட்சியோட தலைமை பொறுப்பில் உட்கார வச்சாங்க. பல பிரச்சனைகளில் எதிர்கட்சி ஆட்களை அவரால் எதிர்க்க முடிஞ்சது. தான் கட்சிக்காக கடுமையாகவும் உண்மையாகவும் அவர் உழைச்சார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவரான விஜி 2004 நடந்த பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க வேளச்சேரி தொகுதியில் 14,386 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த 84 வயசுலையும் இன்னைக்கும் மக்களோட மனசில் நீங்க இடம் பெற்றிருக்காரு. We'll be right back.
ஒன் மினிட் பெருமாள், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன? ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்க முதல்ல சொல்லுங்க. நேத்துக்கு பெரியடுக்கு முன்னாடி தான் சிஎம் ப்ரோக்ராம்ல சேஞ்ச். டாக்குமெண்ட்ரியோட பிரிவியூ நமக்கு கூட தெரியாது, ஆனா அதுக்கு முன்னாடியே கில்லருக்கு இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே தியேட்டருக்கு வந்து எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கான். யார் இவ்வளவு ரகசியமா கில்லருக்கு இந்த விஷயத்தை பாஸ் பண்ணது? டெல் மீ. நீங்க சொன்னதுல எல்லாமே கரெக்ட் இல்ல. நமக்கு முன்னாடியே டிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஸ்ரீனிவாசன் சருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் அந்த காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டேன். வாட்? ஹீஸ் இன் மை கஸ்டடி. இவர் எனக்கு எதுவும் புரியல பெருமா. அண்ட் ஐ அம் சோ அப்செட். இதுக்கு மேல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னவோ அப்செட் ஆவீங்க. பி ப்ரிப்பேர்ட். கில்லருக்கு சிஎம் ஓட தியேட்டர் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணது இவர் தான். இன்னைக்கு காலையில இவர் என்னோட கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும். இவர் கவர்மெண்ட்டுக்கு எதிரானவர்னு டவுட் முன்னாடி இருந்துச்சு. லாட்டரி மாஃபியாவுக்கு வழிவிட்டு தேவைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கண்ணன் வாசுதேவன் அக்கௌண்ட்ல போட்டு வச்ச பணம் பல கோடி, அதுக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஹி மிஸ்யூஸ் இஸ் பவர் இன் சிஎம்ஸ் ஆஃபீஸ் ஃபார் இஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். ஒருவேளை தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா லேண்ட் மாஃபியாவும் இவரோட பினாமி பேர்ல இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பெருமாள்? உடனே தெரிஞ்சுக்கல சார், நல்லா யோசிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான உங்கள்கிட்ட சொல்லலை. அன்னைக்கு நான் கமிட்டியில் இருக்க எல்லாரோட ஃபோன் காலையும் ஒன்று விடாமல் ட்ரேஸ் பண்ணேன். தலைவர் வாசுதேவனையும் சேர்த்து கண்ணன் செல்வனோட நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இவரோட கால் லிஸ்டில் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சிஎம் கிட்ட அப்படி சொன்னேன். சில சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகங்கள்லாம் உண்மையை தெரிய வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் சார். இந்த சந்தேகம் உறுதியானது பார்ட்டி செக்ரட்டரி ரெண்டு விஷயம் சொன்னதுனால மட்டும்தான். சிஎம் ஒரு ஆளாக நம்பினா ரொம்ப நம்பிடுவார், இல்லைனா நேராக ஆப்போசிட் நம்புவார். தலைவர் வாசுதேவனை பார்த்தா ரொம்ப நல்லவராக தான் தெரியும், ஆனால் கொஞ்ச நாளாக அவரை பற்றி சில தப்பான விஷயங்களை கேள்விப்படுறேன். உங்கள் விசாரணைக்கு நடுவில் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சந்தேகம் முழுசாக புரிஞ்சுது. கொல்லப்பட்ட எஸ்ஐ மோகனோட ஃபோனில் இருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி உங்களுக்கு வந்த ஃபோனை பார்த்தேன். உங்களுக்கும் கண்ணனுக்கும் பழக்க வழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் சொல்லுவீங்க வாசுதேவன், ப்ரோக்ராம் இல்லை, நான் என்ன கேட்டாலும் இனி நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு கை நிறைய பணம் கொடுத்து வந்தான் அந்த நாராயணன், எனக்கு இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எஸ்ஐ மோகன் ஐசக், ரெண்டு பேரும் இன்னைக்கு உயிரோட இல்லை. ரெண்டு பேரும் எனக்கு உன்னை விட ரொம்ப முக்கியமானவங்க. இருந்தாலும் வாசுதேவன், ப்ரோக்ராம் இல்லை, நான் என்ன கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க. என்னோட தைரியம் எல்லாம் போயிடுச்சு, அதனால அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இருக்க முடியல. மாஃபியா செஞ்சதை விட நீ அதிகமா செஞ்சிட்ட, சிஎம் ஆகணும்னு நீ ஆசைப்பட்ட, அப்படிதானே? அப்படி சொல்லாதீங்க. என்னது? ஒரு விதத்துல பார்த்தா நானும் குற்றவாளிதான், நான் அதை மறுக்கல. ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்களை வீணா என் மேல பழி சுமத்தாதீங்க. இவரை கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் கரண்ட மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ண, அங்கதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எவிடன்ஸ் கிடைச்சது. அ டைலாக், இவர் கண்ணன் கிட்ட பேசினதை அவரே யதார்த்தமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா இதை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைச்சாரு. உங்களுக்கும் கண்ணனுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை உங்க குரல் தானே? கேட்டு சொல்லுங்க, உங்க வாய்ஸ் தானே? எனக்கு கூட தெரியாம விசாரணை முடிஞ்சா நம்மளாம் மாட்டிப்போம். ஏதாச்சும் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி தப்பிச்சாலும் கிழவ விட மாட்டான். என்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும். நம்மளுடைய அதிர்ஷ்டம், விசாரணை பண்ண கிருஷ்ணமூர்த்தி செத்துட்டான். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள். நீயே யோசிச்சு பண்ண. புரியுது சார். கட்சியும் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் தான் முக்கியம் நினைக்கிற கம்யூனிஸ்ட் ஆளுங்க மத்தியில காசும் காசு கொடுக்கறவன் தான் முக்கியம் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஆளும் இவனா? யூ ராஸ்கல். எல்லா விஷயத்தையும் சிஎம் கிட்ட சொல்லணும்ல? இப்போ இங்கே நடந்ததை தவிர்த்து அவருக்கு எல்லாமே தெரியும். நாளை காலையில் ஆஃபீஸ்க்கு வரசில் இருக்காரு.
கிருஷ்ணமூர்த்தி சாரோட விஜிலன்ஸ் ஃபைல் கொடுக்க. யா, தட்ஸ் ஃபைன். வெல்டன் பெருமாள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமையை சேர்த்துருக்கீங்க.